हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण कृष्ण कृष्ण। हरे हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे राम 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 हरे हरे, हरे हरे, हरे कृष्ण गोपिका जीवन स्मरणम गोविंदा गोविंदा। सूनुं राधिकां च भावयन्तं सदा कृतिः तद्देवं गुरुदेवं तत्कृष्णप्रेमरसप्रदं हरये सुन्दराकारं सदैकं निरदशनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरम्। मूकं करोति वाचालं पङ्कुं लङ्घयते गिरिं पितृपातमगं वन्दे परमानन्दमाधवम्। जन्माद्यस्य विघ्नस्वराट् तेने ब्रह्महृदाय आदिपदये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विद्मजो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि कर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सदा वेद्यं वास्तवमत्र वस्तुशिवतं तापत्रयोन्मूलनम्। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सत्यो हृद्यवरुद्यते प्रकृतिभिः श्रूषुभिस्तक्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतत्रव संयुतं सुगदभागवतं रसमालयं भुरगो रसिकाः भुवि पावकाः यं प्रव्रजन्तमनुपेतमपेत ैपायनो विरगगादर आचुगाव पुत्रेरि तन्मयतया तरवोऽभिनेतुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि। स्वानुभावं किल श्रुतिसारमेकम् अध्यात्मदीपमतिदीर्षतां तमुन्धं संसारिणां करुणयाग पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमम् देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च गोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नामसङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामोक्तसमनः तं नमामि हरिं परं सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्द गोविन्द। गुरुनाथ महाराज की जय। भगवान कृष्णुடைய परम कृपையினாலே ஸ்ரீமத்பாகவதம் ரசமஸ்கந்தம் நீக்கி பகவானுடைய கிருஷ்ணனுடைய அவதார வந்தம் உபன்யாசம் பண்ணினோம். பகவான் கோகுலத்துக்கு வந்தான். அந்த கோபுரத்துடைய கிரகத்துல பகவானுடைய அவதாரம் வரி யசோதைக்கு குழந்த பிறந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பிரசித்தமான விஷயம். மதுரால இந்த பொன் குழந்தை வந்திருக்கு. பொன் குழந்தைய கொண்டு மதுரால விட்டார். கிருஷ்ணனுக்கு என்னென்ன பெருமைகள் உண்டோ எல்லா பெருமையும் இந்த காத்தியாயனிக்கும் இருக்கு. கிருஷ்ணனுக்கு உள்ள பெருமை எல்லாம் லலிதாம்பாளுக்கு உண்டு. தேவி வீணு அழ கம்சன் ஓடி வந்தான். கம்சன் பயந்து போய் கிடக்கான். ஏற்கனவே எட்டாவது குழந்தை பிறக்க போகுதுங்கிறத அரட்டியே இருக்கான். பாதி மதுவான மத்தகனாக ஓடி வரான். ஓடி வந்து பார்த்தா பொன் குழந்தை. என்னடா இது, பொன் குழந்தையா இருக்கே, உள்ளன்னா பிறக்கும் நான் எனக்கு யமன்னு சொன்னானே அசரீரி சொல்லித்த அப்படின்னு நினைச்சான்.
இருந்தாலும் இதை விட்டு வைக்கணும் அப்படின்னு தோணல. தேவகி கத்தர்றா, அண்ணா நீங்க ஆறு குழந்தைகளை கொண்டுட்டேள், ஏழாவது கர்ப்பம் என்னாச்சுன்னு தெரியல, ஏழு குழந்தைகள் பிறந்தும் ஏழு குழந்தைகளும் என்கிட்ட இல்லை, எட்டாவதா ஒரே ஒரு குழந்தை பொன் குழந்தை அதை கொடுக்க கூடாதா அப்படின்னு கேட்கிறா. கருணையே இல்லை அவனுக்கு. தன் விஷயத்துல சுகமா இருக்கணும்னா யார வேணா அழிச்சுடுவான் கம்சன். உடனே அந்த குழந்தை எல்லாத்தையும் கால் ரெண்டுத்தையும் பிடிச்சு அங்க இருக்கக்கூடிய ஒரு கல்லுல தான் அடிப்பான். அதனால இந்த இடத்துல சொல்ற அந்த அஸ்தாது ஆச்சிச்சுதே கலஹா, அவன் வந்து அந்த குழந்தைய அடிக்காம அவ யாச்சிக்கிறானாம் தேவகி. ஆனா அவனுக்கு கம்சன் ஒரு பெரிய பாக்கியம் பண்ணான். என்ன பண்ணான்னா, தாம் கிரகித்வா சரணையோர் ஜாத மாத்திராம் சசுசுதாம் சரணையோர். அவன் என்ன பண்ணினான்னா, தாம் கிரகித்வா சரணையோகோ, திருவடிகளை பிடிச்சான் அவன், காளிய துர்கைய கால பிடிச்சான், உழைச்சான். அதனால அவனை ஓங்கி அவனுடைய கால்னால அவனை ஓங்கி ஒரு அடி அடிச்சாள், அடிச்சுட்டு ஆகாசத்துக்கு போயிட்டாள் தேவி. அதிருஷ்யதானுஜா விஷ்ணோஹோ சாயுதாஷ்ட மகாபூஜா, எட்டு கண்கள்லையும் எட்டு திவ்யமான ஆயுதங்களோட காட்சி கொடுக்குறா, எட்டு திவ்யமான ஆயுதங்களோட காட்சி கொடுக்குறா விஷ்ணுவனுடைய சகோதரி. கம்சனுக்கு பாடம் நாள், சாதுக்களை ஹிம்சிக்காதே, உன்னை கொல்றதுக்கு ஒரு இடத்துல பிறந்து இன்னொரு இடத்துல வளர்றான் உன்னுடைய சத்ரு, அதனால நீ தப்பு பண்ணாதப்பா, உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், நானே உன்னை வதம் பண்ணிவிடுவேன், ஆனால் எங்க அண்ணா அது எனக்கு சொல்லல அப்படின்ட்டு போயிட்டு தேவ்யம்பரங்கதா ஆகாசத்துக்கு போயிடுது இந்த குழந்தை. கம்சன் இப்ப தலையில கை வச்சு உட்காந்துருக்கான், இந்த கணக்குல எடுத்துக்கிறதா வேண்டாமா அப்படின்னு அவனுக்கு புரியல. உடனே தேவகியும் வசுதேவாலையும் விழுந்து நமஸ்காரம் பண்ணினான். அவளிடத்துல அகோ பவின் யகோ பாமே மயா பாம் பத பாப்பனா, உங்களுக்கு ஐயா பாப்பங்கள்லாம் பண்ணிருக்கேன், உருஷாத இவா பத்யம் பகவோ ஹிம்சிதா சுதாகா, உன்னுடைய குழந்தைகள் எல்லாம் நிறைய கொண்டுட்டேனேம்மா, நான் இப்படி தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறான். சில சமயங்கள்ல இந்த மாதிரி அசடுகள் இந்த மாதிரி பேசும். அதனால சொல்றார், நான் வந்து தங்கையோட குழந்தைகளை கொள்ற ஒரு பாவத்தை நான் செஞ்சுட்டேன், நான் எவ்வளவு நாள் நரகத்துல இருப்பேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொன்னவன் கொஞ்ச நேரத்துல சொல்றான், இதெல்லாம் தெய்வத்தினுடைய செயல், இந்த குழந்தைகள் எல்லாம் என் கையில அடிபட்டு போகணும்னு அது தலையில எழுதிருக்கு, நான் என்ன பண்ணுவேன். அதனால சொல்றார், க்ஷமத்வம் மம தௌராத்மியம் சாதவோ தீனவத்சலாகா, நீங்கள்லாம் சாதுக்கள் தீனவத்சலர்கள், நானோ கிருபணன், என்னிடத்துல நீங்கள் பொறுமையை காட்டணும் அப்படின்னு ஒண்ணு தேவகி ஒன்னு சொல்லல. அவ சபிச்சிருக்கலாம், ஒன்னு சபிக்கல, சாமர்த்துட்டா என்ன இவனை சபிச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு வசுதேவரம் ஒன்னும் சொல்லல. ரெண்டு பேரையும் சிறையிலிருந்து விடுதலை பண்ணி அனுப்பிட்டான். கம்சன் அரண்மனையில போய் உட்கார்ந்தான். உடனே அவனுடைய மந்திரிகள்லாம் வந்தார்கள், எல்லாரையும் கூப்பிட்டான், எல்லாரையும் கூப்பிட்டான். இல்லா அவன் அவனுடைய ஆட்கள்லாம் முஷ்டிகன் சானூரன் எல்லாரையும் கூப்பிட்டான். கூப்பிட்டு அவளுடத்துல ஒரு மந்திராலோசனை பண்ணினான். அனிர்தசான் நிர்தசாம்ச்ச அனிஷ்யாமோ அத்யவை சிசு, பல்லு முளைக்காத குழந்தைகள் பிறந்து பத்து நாளைக்குள்ள ஆன குழந்தைகள் எல்லாம் கொலை பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் சொல்றான், மூலம் கி விஷ்ணு தேவானாம் எத்திர தர்ம சனாதனகா தஸ்ய ச பிரம்ம கோவிப்ராகா தபோ யஜ்ஞா சதக்ஷிணாகா தஸ்மாத் சர்வாத்மனா ராஜன் பிராமணான் பிரம்மவாதினகா தபஸ்வினோ யஜ்ஞசீலான் தாஷ்ச கண்மோ ஹவிர்துதாக. அழகா புரியும் இந்த சுலோகங்களே. அவளே சொல்லிக்கிறான், விஷ்ணு வந்து மூலங்கி விஷ்ணு தேவானா,
தேவர்களுக்கெல்லாம் ஆதாரம் விஷ்ணு தான். எத்திர தர்மஹா சனாதனஹா, சனாதனமான புருஷன். தஸ்யச பிரம்ம கோவிப்ராகா தபோ யஜ்ஞாகா சதக்ஷிணா. விஷ்ணுவுக்கு ஆதாரம் வேதம், கோவிப்ராகா கோக்களும் பிராமணர்களும், தபோ யஜ்ஞாகா சதக்ஷிணாகா. அந்த பிராமணர்களுக்கு எல்லாம் தட்சிணம் கொடுக்கறதுனால்தானே அவ வரா. அதனால அவர்களை உதயுங்கள். பிராமணானு பிரம்மவாதினா அவர்களை தபஸ்வினோ யஜ்ஞசீலானு தாஷ்ச கண்மோ ஹவிர்புதாகா. பசுமாடெல்லாம் கொலை பண்ணு, ஏன்னா அதுதான் வந்து யாகத்துக்கு ஹவிசு கொடுக்கறது. அதனால விப்ராதாவஸ்ச வேதாஸ்ச தபசத்யம் தமசமகா ஸ்ரத்தா தயா திதிக்ஷாச்சே கர்த்தவஸ்ச ஹரேஸ்தனு. ஹரியனுடைய சரீரம்ங்கிறது என்னடா இருக்குன்னா, விப்ராகா பிராமணர்கள், காவஸ்ச பசுக்கள், வேதாஸ்ச வேதம், தபசு சத்தியம், தமம் சமம் புலநடக்கம் இந்திரிய ஒடுக்கம், ஸ்ரத்த தயா கருணை, திதிக்ஷா பொறுமை, கர்த்தவஸ்ச செய்யக்கூடிய யாக யஜம், இதுதான் ஹரேஸ்தனும் அரியனுடைய ரூபங்கள், அரியனுடைய சரீரம். அதனால இவர்களெல்லாம் ஒழிச்சுக்கட்டு அப்படின்னா, இது அவன் கம்சன் இடத்துல உத்தரவு வாங்கிட்டு போனான். சுந்தர் சொல்றா, ஒருத்தன் வந்து தன்னுடைய சர்வ புண்ணியங்களும் அழிந்து தன்னுடைய ஸ்தானத்திலேருந்து தலகுப்புற விழணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னார். அந்தி ஸ்ரேயாம்சி சர்வாணி பும்சோ மகத அதிக்கிரமஹா. மகத்துக்களை அதிக்கிரமணம் பண்றதுங்கிற பாபத்தவத்தம் பண்ணினான், மகத்துக்களுக்கு உபதிரவம் பண்ணினான் அப்படின்னா அழிஞ்சிவிடும். தமிழ்நாட்டிலேயே பார்த்திருக்கோம் இல்லையா, மகான்களை குடும்பப்படுத்தினவாள்லாம் எப்படி போனான்னே தெரியல அவள். இது ஒண்ணுமே பண்ண முடியாது. மகான்களுக்கு அப்படி ஒரு பெருமை உண்டு. ஏன்னா மகான்களை துன்புறுத்தினா மகான்கள் அதுக்கு தண்டனை கொடுக்க மாட்டா, பகவான் தண்டனை கொடுப்பான். கொடுக்குற தண்டனை ரொம்ப கோரமா இருக்கும். அவனுடைய ஸ்தானத்திலேருந்து அப்படியே தலைகள் விழுந்துருவான் அப்படிங்கிறார். அவனுடைய அத்தனை புண்ணியமும் அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறார். இப்படி விஷயத்த சொன்னார். அடுத்தது நந்தோத்சவம் என்கின்ற பரம விசேஷமான உற்சவம். குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு உடனே உடனே எல்லாரும் கிளம்பிட்டார்கள். நந்தன் நந்தகோபன் யசோதைக்கு புள்ள குழந்தை பிறந்திருக்காண்டி, நந்தகோபனுக்கும் யசோதைக்கும் புள்ள குழந்தையாம் அப்படின்னா, யசோதைக்கு ஞாபகம் இல்லை, பிறந்தது பொன் குழந்தை மாதிரி ஞாபகம் இருக்கே தவிர, ஆனா மாயினுடைய ஒரு மயக்கத்தினால அவளுக்கு புள்ளதான் பிறந்திருக்கு அப்படின்னு அவள் பக்கத்துல இருந்த கிருஷ்ணனை பார்த்தாள். சர்வத்தையும் மறந்துவிட்டாள். பிராமணால் எல்லாம் கூப்பிட்டு நிறைய தான தர்மங்கள் எல்லாம் பண்ணார், ஸ்வஸ்தி வாஜங்கள் எல்லாம் பண்ணினார், விதிவத்தான காரியங்கள் பண்ணினார், நிறைய பசுமாடெல்லாம் தானம் கொடுத்தார். கோபிகைகள்லாம் தங்களை அலங்காரம் பண்ணிட்டு கிருஷ்ணனை பார்க்கறதுக்காக ஓடி வந்தார்கள். கோபியாகர்ணியமுதிதாகாம் யசோதாயா சுகோத்பவம் ஆத்மானம் பூஷயான் சத்ருகு வஸ்திரா கல்பான் ஜனாதிபிகி. எல்லாம் அவரவர்கள் கண்ணுல மையெல்லாம் அட்டு வஸ்திரங்கள் எல்லாம் போட்டுண்டு, நவ குங்கும கிஞ்சல் கே முக பங்கஜ பூதயகாம் பலிவிகி துவரித்தம் ஜக்முகு. கையில என்னென்ன கிடைச்சதோ, பழம் கிடைச்சதுன்னா பழம், என்ன கிடைச்சதோ, நெய் கிடைச்சதுன்னா நெய், ருதுஸ்ரோண்யலகுஜாகாம். அவர்களுடைய பெருத்த ஸ்தனங்கள் அசைய ஓடி வரான். எல்லாரும் ஓடி வரான் கிருஷ்ணனை பார்க்கறதுக்கு. அவர்களுடைய சித்ராம்பராக பதிசிகாச்சுத மல்ய வருஷாக, அவர்களுடைய மாலையெல்லாம் வழியில அருந்து விழறான் அவசரத்துல. சித்ராம்பர விசித்திரமான வஸ்திரங்கள்லாம் அணிந்துட்டு இருக்கார்கள். எங்க போனார்கள் அப்படின்னா, நந்தாலயம், நந்தாலயத்துக்கு போனார்கள். அவருடைய குண்டலங்கள்லாம் அசைய ஓடி வரார்கள். ஓடி வந்து கிருஷ்ணனை ஆசீர்வாதம் பண்றார்கள். தா ஆசிஷகா பிரயுஞ்சானாகா சிரம் பாகீதி பாலகே. இந்த குழந்தை க்ஷேமமா இருக்கணும் அப்படின்னு கோபிகைகள்லாம் ஆசீர்வாதம் பண்றார்கள். ஹரித்ராச்சூர்ல தைலாத்திகி சிஞ்சந்தியோ ஜனமுஜகு அவாத்தியந்த விசித்ராணி வாதித்ராணி மகோத்சவே.
பல்வேறு விதமான பல்வரை கொட்ட நின்று பெரியாழ்வார் சொல்றார். பல்வேறு விதமான வாத்தியங்களை வாசிக்கிறார்கள். ஹரித்ரா சூர்ண தைலாப்பி எண்ணெய் சூண்ணம் எதிரெதிர் தூவிட என்று சொல்றார். மஞ்சள் குங்குமத்தெல்லாம் கரைச்சிட்டு ஒவ்வொரு மேல அடிக்கிறார்கள், பூசி விடுறார்கள். கிருஷ்ணே என்ன இவர்களுக்கு சந்தோஷத்துக்கு காரணம் என்றார். கிருஷ்ணே விஸ்வேஸ்வரே அனந்தே நந்தஸ்ய விரஜமாகதே கோபா பரஸ்பரம் ஹிருஷ்டாகா. ஒருத்தர் ஒருத்தர் ஆடுறா பாடுறா உகந்தாலிப்பார் கட்டி பிடிச்சுக்கிறா ஹிருஷ்டாகா. ததி க்ஷீர கிருதாம்புபிஹி பாலு நெய் தயிர் வெண்ணெய் எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் மேல அடிச்சுக்கிறான். ஆசிஞ்சந்தோ விலிம்பந்தோ நவநீதைச்ச சிக்ஷிப்பு வெண்ணெயெல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் வாயில ஊட்டி விடுறா மேல பூசி விடுறா. எல்லாம் என்னாச்சுன்னா அந்த இடத்துல நந்த பிரஜமே சமுர்த்தியா இருக்கு, கொட்டி கிடக்கு. அதான் ஆரப்பிய நந்தசே பிரஜகா சர்வ சமுர்த்திமான் ஹரேர் நிவாசாத்ம குணைர் ரமாக்ரீடம் அபூன்றுப்பேன். அதனால சொல்றா ரமாக்ரீடம் அபூத்து மகாலட்சுமியினுடைய விளையாட்டு ஸ்தானமாக ஆயிற்று நந்தபிரஜம் அப்படின்னு அழகா குழந்தைய கொண்டாடினார்கள். பகவான் பிறந்ததை கொண்டாடினார்கள். திரும்மாவே ஒரு தொட்டில் கட்டார் போட்டார்னு ஆழ்வார் சொல்றார். மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி ஆணி புண்ணால் செய்த வண்ண சிறு தொட்டில் இரமன் உனக்கு பேணி விடுகந்தான் மாணிக்குரளனே தாலேலோ ஐயம் பையம் அளந்தானே தாலேலோ என்று பாடுறார் ஆழ்வார். கிருஷ்ண அழகா அன்னைக்கே தொட்டில் போட்டு தொட்டில் கிழிய உதைத்திடும் அருகில் சென்றால் உதரத்தில் பாய்ந்திடும் என்றெல்லாம் அந்த கிருஷ்ணனுடைய பெருமையை ஆழ்வார்களும் இந்த அப்படியே பாடுறார். அதுக்குள்ளே இந்த உற்சவம் நடந்துட்டு இருக்கும் பொழுது கம்சனுக்கு மாசம் மாசம் கொடுக்கணுமே, அவனுக்கு வரி கட்டணுமே, அதனால கம்சனுடைய கோகுலம் தான் கம்சனுடைய பசுக்களை தான் இவா மேய்ச்சிட்டு இருக்கா. இவர்களுக்கு எவ்வளவு வருமானம் வருதோ அதுல ஒரு பங்கு, பதினாறுல ஒரு பங்கு கம்சனுக்கு கொடுக்கணும், இல்ல ஆறுல ஒரு பங்கு, 100 ரூபா வந்ததுன்னா 6 ரூபா அவனுக்கு கட்டணும் அப்படின்னு கணக்கு உண்டு. அதெல்லாம் எடுத்துன்னு கிளம்பி போறார் நந்தகோபர். அங்க வசுதேவரை தரிசனம் பண்றார். வசுதேவரும் நந்தகோபுரம் ஒத்தர ஒத்தர ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். இப்ப பால்ய நண்பர்கள், உயிர் சிநேகிதர். அதனால்தானே கிருஷ்ண குணம் இங்க விட்டுருக்கா, இல்லைன்னா விடுவாரா? அதனாலே பகவான் என்ன சொல்றான் அப்படின்னா இந்த இடத்துல நந்தகோபர் சொல்றார். நந்தகோபரை பார்த்து வசுதேவர் சொல்றார், வசுதேவரே நந்தகோபரே இங்க இருக்காதீங்கோ, சீக்கிரமா பிரஜத்துக்கு போங்கோ. மேகஸ்தேயம் பகுதிதம் சந்தி உட்பாதாச்ச கோகுலே. கோகுலத்துல நிறைய உட்பாதனங்கள்லாம் தென்படுறது, துர்நிமித்தங்கள்லாம் தென்படுறது, சீக்கிரமா கோகுலத்துக்கு போங்கோ அப்படின்னார். கோகுலத்துக்கு கிடுகிடுன்னு உத்தரவு வாங்கிட்டு வர 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 அதுக்குள்ள ஆகாச மார்க்கமா பூத்தனா அப்படின்னு ஒரு ராட்சசி போனா. அவ கம்சனுடைய ஆளு கம்சேன பிரகிதா கோரா பூதனா பாலகாதினி சிசும் சசார நிக்னந்தி புறக்கிராம விரஜாதிஷு. ஆகாசமா போய் சிசுக்களை கொலை பண்றது அவளுக்கு வேலை. இப்போ அழகா இருக்காளாம், இப்போ பியூட்டிஃபுல்லா இருக்காளாம், கையில தாமரையை வேற அப்படி சுத்தின்னு வராளாம். அமம் சதாம்போஜ கரேண ரூபிணீன் கோப்பியஸ்ரீயம் திரஷ்டும் இவாகதாம்பதி. சாட்சாத் மகாலட்சுமி தன்னுடைய பர்த்தாவான திருமாலை பாக்குறதுக்காக வந்திருக்கான்னு நினைச்சாலாம் அந்த ஊர்ல இருக்கிறவாள். அதனால கோபியகா ஸ்ரீயம் திரஷ்டும் இவாகதாம் பதி, தன்னுடைய பதிந்திரு திரஷ்டும் இவா ஆகதாம். யாரு ஸ்ரீயம்? ஸ்ரீயம்னா மகாலட்சுமி. எங்க வந்திருக்கா? பிரஜத்துக்கு வந்திருக்கா. எதுக்காக அப்படின்னா இந்த கண்ணம் பிறந்திருக்கானே கண்ணனை பாக்குறதுக்காக வந்திருக்கா அப்படின்னாலாம். அவள் எப்படி மெதுவா யசோதையினிடத்திலிருந்து குழந்தைய வாங்கிட்டு மடியில வச்சுட்டு அவளுடைய பயங்கரமான ஸ்தனத்துல வீரிய முன்பனம் சொல்றார், பயங்கரமான விஷத்தை தடவிட்டு இருக்கா. கிருஷ்ணனை பத்தி அவளுக்கு தெரியல. கிருஷ்ண சாமம் அப்படி கண்ணை மூடினு படுத்துட்டு இருக்கான். கண்ணை திறந்து அவளை கட்டாட்சம் பண்ணினா அம்மானு தோணிடும், அவளை வதம் பண்ண முடியாது. அதனால சாம படுத்துட்டு இருக்கான்.
பெரிய பாம்ப வந்து கயறுன்னு எடுத்து மடியில வச்சுக்கிறா மாதிரி எடுத்து வச்சுக்கிறாளாம். இந்த குழந்தைய யார எடுத்து வச்சுண்டாங்கிறார், அனந்தம் ஆரோபயத்து அங்கம் அந்தகம். அனந்தனான கிருஷ்ணனே ஆனா அந்தகம் யமனான கிருஷ்ணனே அங்கம் ஆரோபயத்து மடியில் எடுத்து வச்சுண்டாள். எதோ ரகம் சுத்தம் அபுத்திர் அச்சுதீகி, புத்தி இல்லாதவன் ஒரு கயிறு நினைச்சு பாம்பு எடுத்து மடியில வச்சிருந்தது போல வச்சிருந்தாள் அப்படின்றார். அப்படி வந்திருக்கா இல்லையா? அவள் உடனே என்ன பண்ணினா அப்படின்னா, தாம் தீக்ஷ்ண சித்தாம் அதிவாம சேஷ்டி தாம், பயங்கரமான கெட்ட செயல் உடையவள், தீக்ஷ்ண ரொம்ப கூர்மையான புத்தி உடையவள், வீக்ஷாந்தரா கோசபரிச்சதா சிவத்து வரஸ்திரியம் தத் பிரபயாச்ச தரிசித்தே நிரீக்ஷமானே ஜனனி யதிஷ்டிதாம். அம்மா கூப்பிட்டு போயிட்டா. தஸ்மின் ஸ்தனம் துர்ஜர வீரியமுல்வனம் கோராங்க மாதாய சிசோர் ததாவத, தன்னுடைய ஸ்தனத்தினால குழந்தைக்கு பால் கொடுக்குற அம்மா இல்ல அப்படின்னு ஒண்ணு பயங்கரமான விஷத்தை தடவி இருக்கா. துர்ஜர வீரியமுல்வனம் கோராங்க மாதாய, கோரமான தன்னுடைய மடியில வச்சுட்டு குழந்தைய கொடுக்குறான். பகவான் உடனே அவருடைய ஸ்தனத்தை கெட்டியமா புடிச்சுட்டான். காடம் கராபியாம் பகவான் பிரபீட்டிய தத்து பிராணை சமம் ரோஷ சமன்பிதோ பிபத்து, உரி உறிஞ்சார். உறிஞ்ச உடனே அப்படியே பிராணனோட சேர்த்து உறிஞ்சிட்டார். உடனே அவள் என்ன பண்ணினாள், கோரமான தன்னுடைய சரீரத்தை போட்டு துடிச்சுட்டு விழுந்தாள். விழுப்பொழுது என்ன சொல்லிட்டு விழுந்தாலாம், முஞ்ச 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 என்ன விடு என்ன விடுனா, சா முஞ்ச முஞ்சாலம் இதி பிரபாஷினி நிஷ்பீட்யமான அகில ஜீவமர்மணி, உயிர் போற சமயத்துல கண்ணா என்ன விடு கண்ணா என்ன விடு அப்படின்னா கண்ணை அவளை விடல, கெட்டியமா புடிச்சுட்டான். பாகவதாள்லாம் பாடுறா, பாகி பாகி ஜெகன் மோகன கிருஷ்ணா அப்படிங்கிறா. கிருஷ்ணன் டேக்கா கொடுத்துட்டு ஓடி போயிடுறான், வரமாட்டேங்கிறான். ஆனா இவ்வளவு ராட்சசி இவ கிருஷ்ணா என்ன விடு என்ன விடுங்கிறா. ஆனால் அவளை விடல கிருஷ்ணா, கிருபையினால விடல. இவளுடைய சீக்கியர்களுடைய மத நூல்ல இத சொல்றா, தூதனாமோட்சத்தை சொல்றா. அவ வந்து என்ன பண்ணா அப்படின்னா, அவள் ஹரிஹரி கரத்த பூதனாகரி அப்படிங்கிறார். அவ ஹரிஹரின்னு கத்தினாள், காணம் போற சமயத்துல ஹரிஹரின்னு கத்தினதுனால மோட்சத்தை அடைந்தாள் அப்படின்னு கிருஷ்ணன் மோட்சத்தை கொடுத்தான்னு நம்ம சொல்றோம் இல்லையா, கம்பாதையாளும் சரணம் பிரஜேமேன்னு சொல்றோம் இல்லையா. அவ சீக்கியர்கள்லாம் அவளுடைய குரு கிரந்த சாகத்துல அவள் சாகும்பொழுது ஹரிநாமம் சொன்னால் ஹரிநாமம் அவளுக்கு மோட்சத்தை கொடுத்ததுங்கிறார். அவளை பயங்கரமா இருக்கு அவளுடைய ரூபம், அதை வீட்டுக்குள்ளே இருந்து வெளியில எப்படி எடுத்துன்னு வருதுங்கிறது திண்டாட்டு திண்டாட்டமா போச்சு அவளுக்கு. உடனே கோடாலி எல்லாம் கொண்டு வர சொல்லி கைகால்கள் எல்லாம் மரத்தை கழிக்கிற மாதிரி, புளிய மரத்தை கழிக்கிற மாதிரி கழிச்சு எல்லாத்தையும் ஒவ்வொன்னா கையெல்லாம் ஒன்னா கட்டி, கால்லாம் ஒன்னா கட்டி, தொடையெல்லாம் ஒன்னா கட்டி, தலையெல்லாம் தனித்தனியா எடுத்து வச்சு, இதை தூக்கின்னு போறதுக்கே ஒரு நாலு வண்டி வென்று இருந்தது. இந்த மெதுவா இந்த பூதத்தை இங்கேருந்து எடுத்துன்னு போய் எரிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, எரிச்சா கம கம கமன்னு வாசனை வருது, கம கமன்னு வாசனை வருதுங்கிறா. அதுக்கு முன்னாடி இந்த குழந்தைய, இந்த குழந்தை அவ மேல விளையாடிட்டு இருந்தான் இல்லையா, குழந்தைய நைஸா எடுத்துட்டான். குழந்தைக்கு வந்து கோமூத்திரத்தினால ஸ்நானம் பண்ணி வச்சா, தெளிச்சா, கோவனுடைய பசுமாட்டினுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய ரஜசனால சுத்தி போட்டா, மாட்டுடைய வால்னால அதுக்கு குழந்தைக்கு சுத்தி போட்டா, ரட்ச பண்ணினா, கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேசா பத்மநாபா தாமோதரா என்கின்ற 12 நாமங்கள்னால அந்த குழந்தைக்கு ரட்ச பண்ணினா, இப்படி பகவான் ஒரு அழகான ஸ்தோத்திரத்தையும் இங்க சொன்னா. பகவான் என்னை காப்பாற்றட்டும் அப்படின்னு ஒவ்வொரு அங்கமா சொல்லி அந்த குழந்தைய இந்த பகவான் காப்பாற்றட்டும், இந்த பகவான் காப்பாற்றட்டும் என்று சொல்றார். இந்திரியாணி ஹிருஷிகேசகா பிராணான் நாராயணோவது ஸ்வேதத்வீபபதிஷ்சித்தம் மனோ யோகேஸ்வரோவது. இவ்வாறாக அழகாக இந்த குழந்தையினுடைய கை கால்களை ஹிருதயத்தை
எல்லாம் பகவான் காப்பாத்தட்டும் நாராயணன், இது ஒரு நாராயண கவச்சம், இங்க ஒரு மீ நாராயண கவச்சமே சொல்றா சொல்லி. இந்த இது எல்லாமே என்னன்னா விஷ்ணோர் நாம கிரகண பீரவா, விஷ்ணுவனுடைய நாமத்தை சொன்னா பயந்து ஓடும் அப்படின்னு சொல்றாரு. புத்தனா பால என்ன பண்ணினா, பால குழந்தைகளை கொல்றவன் இல்லையாவோ, ராட்சசி ருதிராசனாங்கிறார், குழந்தைகளை சாப்பிடுறவளாம், அவளுக்கு என்னடா ஆச்சுன்னா அவ ஹரியினுடைய சரணத்தை அடைந்தாள். பகவான் தேவகி புத்திரகா கைவல்யாத் அகில பிரதகா, எல்லாருக்கும் கைவல்யத்தை கொடுக்கக்கூடியவன் கண்ணன், என்ன பாவத்தோட கண்ணன் கிட்ட போனாலும் கண்ணன் தன்னையே கொடுப்பான். அப்பேற்பட்ட விஷப்பால் கொடுக்க வந்த கூட்டணிக்கு தன்னை கொடுத்தான் கண்ணன். அப்ப பிரியமா இந்த கண்ணன் இடத்துல ஆசையா இருந்தா என்னதான் கொடுக்க மாட்டான். தாசாம் அபிரதம் கிருஷ்ணே குருவதி நாம் சுதேக்ஷணாம் ந புன கல்பதே ராஜன் சம்சாரோ அஜான சம்பவகா. அதனாலே இந்த கிருஷ்ணன், கிருஷ்ண பக்தி பண்றவாளுக்கு அஜான சம்பவத்தினால திருப்பி பிறக்கிற ஒரு கஷ்டம் வராது என்று இந்த இடத்துல அழகா சொன்னார். அவளுக்கு யாது தானியப்பி சா ஸ்வர்கமாப ஜனனி கதி, அவ ஒரு பெரிய ராட்சசியா இருந்த, யாது தானர்கள்னா ராட்சசர்கள்னு அர்த்தம். கிருஷ்ணபுக்தா ஸ்தன கஷீராகா கிமுகாவோ குமாதராகா, கிருஷ்ணனுக்கு ஆசையா பால் கொடுக்கிற மாதாக்களோ இல்ல கிருஷ்ணன் விரும்பி ஊட்டக்கூடிய பசுமாட்டுகளோ கிருஷ்ணனுக்கு ஏன் வந்து அவருக்கு கிருஷ்ணன் கிடைக்க மாட்டான். விஷப்பால் கொடுக்க வந்த பூதனுக்கே தன்னை கொடுத்துட்டான் அப்படின்னா நமக்கெல்லாம் கிடைக்காதா அப்படின்னார். பூதனா மோட்சம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப அழகான விஷயம். என்ன அப்படின்னா கிருஷ்ணன் இடத்துல எந்த பாவத்தோட நீ கிட்டக போனாலும் கிருஷ்ணங்கிற அந்த மேக்னட் உன்னை பிடிச்சி இழுத்துடும். உன்னுடைய பாவம் அந்த கிருஷ்ணம் வேணும், அது வெறுப்போட கிருஷ்ணனுக்கு கெடுதல் பண்ணணும் தான் போனா இல்லையோ. அதனால அதுக்கு அடுத்தபடியாக சகடாசுரன் என்கின்ற ஒரு அசுரன் வண்டி ரூபத்துல வந்தான். கிருஷ்ணன் குஞ்சு காலால ஒரு சாடு சாடினான். அடுத்தபடியாக திருணாவர்த்தன் என்கின்ற ஒரு அசுரன் காத்து ரூபத்துல வந்தான். கிருஷ்ணன் அவனோட மேல போய் அவனுடைய கழுத்தை கட்டிண்டு அவனால பாரம் தாங்க முடியாம கீழே விழுந்து செதறிட்டான். இப்படி சகடாசுர வஞ்சனம் திருணாவர்த்த மோட்சம் எல்லாம் முடிஞ்சு கிருஷ்ணன் மண்ணு திங்கிறான் அப்படிங்கிற ஒரு இது வருது. இவாள் திருணாவர்த்தன் சக்கரவாத ரூபத்தோட ஒரு சுழல் காற்றா வந்து கிருஷ்ணன் எடுத்துன்னு போனான் அப்படின்னு சொல்றது. இப்படி இருக்கும் பொழுது இந்த ஒவ்வொரு மோட்சமா பகவானுக்கு ஒண்ணும் ஆகல, பட் ஆனா அப்பா அம்மாவுக்குலாம் ரொம்ப பயமா இருக்கு, இந்த குழந்தைக்கு ஆபத்து மேல ஆபத்தா வருதே அப்படின்னு ரொம்ப பயமா இருக்கு. இந்த சந்தர்ப்பத்துல கிருஷ்ணனுக்கு நாமகரணம் பண்றதுக்காக கர்காச்சாரியார் வந்தார். கர்காச்சாரியார வசுதேவர் தான் அனுப்பியிருந்தார். ராமன் பலகா சங்கர்ஷன் என்கின்ற திருநாமத்தை பலராமனுக்கு பண்ணினார். கிருஷ்ணனுக்கு வந்து பகூனி சந்தி நாமானி ரூபாணி சுதசே குணகர்மானு ரூபாணி தானியகம் வேதனோ ஜனாஹா சொல்றார். உன் குழந்தைக்கு ஆயிரக்கணக்கான திருநாமங்கள் இருக்கு, ரூபங்கள் இருக்குப்பா, அவன் விஸ்வரூபன் சொல்றார். கிருஷ்ணனை பார்த்து சொல்றார், தஸ்மாந்தாத்மஜோயம் தே நாராயண சமோ குணைஹி ஸ்ரீயா கீர்த்தியானுபாவேன கோபாயஸ்வ சமாதிதாகா. கிருஷ்ண ஜாகிரதையா பார்த்து கொள்ளுங்கள், இவன் எல்லா கோபாயஸ்வ அப்படிங்கிறார். கிருஷ்ண ஜாகிரதையா பார்த்துக்கோங்கிறார். ஆனா கிருஷ்ணன் தான் உங்களை பார்த்துக்க போறான்னு சொல்றார். தஸ்மான் அந்தாத்மஜோயம் தே நாராயண சமோ குணைஹி, நாராயணனுக்கு ஈடானவன் நாராயணனே அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால மேற்கொண்டு பகவானுடைய பால லீலைகளை சொல்ல ஆரம்பிக்கிறார். ரொம்ப பகவான் இப்பதான் பகவானுக்கு பல்லு முளைச்சிருக்கு, குழந்தைகளுக்கு பால் கொடுத்துட்டு பலராமனையும் கிருஷ்ணனையும் மடியில வச்சிருந்து ரோகிணியும் யசோதையும் பாக்குறாளாம். பொக்க பல்ல காட்டிண்டு சிரிக்கிறாளாம், அதுல அப்படியே மயங்கி போயிட்டாள் அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துல சொல்லும் பொழுது தத்வாஸ்தனம் பிரபிபதோஸ்ம முகம் நிரீக்ஷ்ய முக்தஸ்மிதால்ப தசனம்
யயது பிரமோதம் முக்தஸ்மித அல்பதசம். அந்த முக்தமான அந்த சிரிப்பு, அந்த பல்லு, அந்த பொக்க பல்லோட அந்த குழந்தை சிரிக்கிற சிரிப்பை பார்த்து யசோதையும் ரோகிணியும் மயங்கி போனார்கள். கிருஷ்ணனும் பலராமனும் பண்ற ஒரு கூத்தை பார்த்து அவர்களுக்கு பயமா வந்து என்ன பண்ணினா அப்படின்னா தவழ்ந்து போறார்கள். அங்க இருக்கக்கூடிய கண்ணுக்குட்டியினுடைய வால் எல்லாம் பிடிச்சு இழுத்து விளையாடுறார்கள். எங்கேயாவது அடுப்புல நெருப்பு இருந்ததுன்னா நெருப்போட போய் விளையாடுறார்கள். ஜலம் தண்ணி தேங்கி இருந்தது இல்ல அங்க ஒரு குளம் இருக்குன்னா அதுல போய் லூட்டி பண்றார்கள். இந்த குழந்தைகளை காப்பாத்துறதுங்கிறதே இந்த அம்மாக்களுக்கு ஒரு பெரிய ஒரு வேலையா இருக்கும். பூச்சிகள்லாம் இருந்தா அதை துரத்துறார்கள். ஓனான் போனா அதை போய் பிடிக்கிறான், இப்படி அது பின்னாடி ஓடுறான். நீர்பாம்பெல்லாம் போய் பிடிக்கிறான். மிருகங்கள் அந்த குரங்கெல்லாம் துரத்துறான், குரங்கனுடைய வாழை பிடிச்சுன்னு தொங்குறான். இப்படி இந்த குழந்தைகளை, ஆனால் அந்த மிருகங்கள்லாம் கிருஷ்ணனையோ பலராமனையோ ஒன்றும் பண்ணல, அவனோட எல்லாம் விளையாடுறது. ஆனா இந்த அம்மாக்கள் இந்த குழந்தைகளை தடுக்கவும் முடியாம இந்த சேட்டைகளை இந்த குழந்தைகள் செய்தா இவர்களுக்கு ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு அந்த அம்மா எல்லாம் பயந்துட்டு இருக்கக்கூடிய நிலைமையில காலே நாள் பேன ராஜ ரிஷே ராம கிருஷ்ணஸ்ச கோகுலே பகவான் வந்து கிடுகிடுன்னு நடக்க ஆரம்பிச்சுட்டான். தன்னுடைய நண்பர்களோட சேர்ந்து ஐயா விளையாட்டுகள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். நடக்க ஆரம்பிச்சோடனே அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னா, ஒரு ஊருக்கு வெளியில ஒரு பள்ளிக்கூடம் ஒண்ணு இருக்கும். அந்த பள்ளிக்கூடத்துல கொண்டு ஒரு ஒரே ஒரு ஒரே ஒரு வாத்தியார் தான் இருப்பார் அந்த ஊர்ல. அவருக்கு அந்த ஆனா அவனா எழுத தெரியும். சாயஞ்சாலம் ஆனா குழந்தைகள், மத்தியானம் ஆனா குழந்தைகள்லாம் அங்க போய் உட்காந்துக்கும். எல்லா வயசு குழந்தைகளும் இருக்கும். அவர் ஏதாவது சொல்லி கொடுப்பார். அவர் வேலையில வயல்லையும் வேலை செஞ்சிருப்பார். வயல்ல வேலை செஞ்சுட்டு ஆத்துல வந்து உட்கார்ந்தா சாயஞ்சாலம் அவர் அப்படி வந்து இந்த தூண்ல அப்படி சாஞ்சின்னு உட்கார்ந்துருப்பார். பசங்கள்லாம் வந்து உட்கார்ந்துருவான். ஒரு ஐயா வணக்கம் அப்படிப்பான் எல்லாம் சேர்ந்து. ஆ வணக்கம் வணக்கம் அப்படின்ட்டு உட்கார்ந்துருப்பார் கொஞ்ச நேரம். உடனே அவர் இப்படி வந்து அந்த வெயில்ல வந்த கலப்புல அப்படி உட்கார்ந்தோம்னா கொஞ்ச நேரத்துல மெல்லிசா ஒரு புரட்ட வரும் அவருக்கு. வயல்கள்லாம் ஒத்தனை ஒத்தம் பார்ப்பான். கிருஷ்ணனை கிண்டுவான். ஏ கிருஷ்ணா பாடுறா அப்படிமா. கிருஷ்ணன் பலராமனை கிண்டுவான். உடனே பலராமன் மெதுவா எழுந்து போய் அவர் முகத்துக்கிட்ட விட்டு கை வச்சு பார்ப்பான். என்னடா அவுட்டு பிளாட் ஆயிட்ட, அவர் இனிமே ஒரு மணி நேரத்துக்கு எழுந்திருக்க மாட்டார் அப்படின்னு தெரிஞ்சினோடனே என்ன பண்ணுவான்னா ஓஹாயின்னு கத்திட்டு எல்லாம் ஓடிவிடுவான். கிருஷ்ணனுடைய ஆட்களோட கிருஷ்ணனுடைய நண்பர்கள்லாம் ஓடிவிடுவார். சாரி போதுக்கு எழுந்திருக்க மாட்டார், நம்ம போய் விளையாடுவோம்வா, எங்கேயாவது வெள்ளம் திருடுவோம்வா அப்படின்னு கிளம்பிடுவான். இவர்களுக்கு ஒரு 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 ராசியான இடம் உண்டு. ஒரு மரத்தடிக்கு வருவான். இல்லை ஒரு குளத்தாங்கரையில வந்து இன்னைக்கு என்னடா பண்ணலாம், எங்கடா திருட போலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போடுவார்கள். இப்போ இன்னைக்கு அந்த பயந்தாங்குழி மாமா அது போவண்டா அப்படின்பா. யாரு இப்போ பார்த்தாலும் அந்த மாமி வைவாழ்டா, இந்த பயந்தாங்குழி மாமாடா வாடா வாத்துக்கு போ அப்படின்னு உடனே அக்ரஹாரமா இருக்கிறதுனால பின்பக்கமா வரலாம். பின்பக்கமா வந்துடுவான். பின்பக்கமா வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா உள்ள நுழைஞ்சு அந்த பானையெல்லாம் நைஸா வெளியில எடுத்துட்டு போடுவான். சட்டி தான் வச்சிருப்பான் அந்த காலத்துல. இந்த 10 சட்டி 20 சட்டியை வெளியில நைஸா கொண்டு போடுவான். கொண்டு போயிட்டு அவ சாயஞ்சாலம் ஒரு 6 மணி ஆனா கொல்லப்பக்கம் ரேழி கதவு அப்படின்பா அந்த கொல்லப்பக்க கதவை தாப்பா போட்டுருவான். வெளியில வீட்டுக்கு வெளியில ஸ்பேஸ் இருக்கும், கொல்லப்பக்கம் வழியா வரலாம், ஆனா ஆத்துக்குள்ள கூடத்துக்குள்ள வர முடியாது. அப்படிதான் இருக்கும் அந்த காலத்துல. என்ன பண்ணுவான், அந்த வெளியில விளக்கு இல்லாம அந்த காலத்துலாம் இருட்டுதானே, அதனால வெளியில உட்கார்ந்துட்டு இருப்பான். உட்கார்ந்துட்டு கிருஷ்ணா என்ன பண்ணுவான், எல்லாருக்கும் வெண்ணெயை கொடுத்து வெண்ணெயை எல்லாம் சாப்பிட்டு அந்த மாமி ஹால்ல நடமாடுற சமயமா என்ன பண்ணுவான், இந்த பானை இருக்கு இல்லையா இந்த பானையை தூக்கி போடுவான். போட்டோன்ன சில் அப்படின்னு சத்தம் கேட்கும். உடனே இந்த மாமி திருப்பி பார்ப்பா, என்னவோ சத்தம் கேட்கறத, ஒரு 2 நிமிஷம் பேசாம இருப்பான், அப்புறம் இன்னொரு பானை சாப்பிட்டுருப்பான் இல்லையா அதை தூக்கி போடுவான். சத்தம் கேட்கும். இந்த மாமி மெதுவா வந்து எட்டி பார்ப்பா. சமையல் ரூம்ல இருந்து பார்த்தா ஒரு ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னல் வழியா பார்த்தா வெளி கொல்ல பக்கம் தெரியும். கொல்ல பக்கத்துல ஒரு துணி துவைக்கிற இடம் இருக்கும். அங்க ஒரு கிணறு இருக்கும். இப்படிலாம் அந்த காலத்துல வீடு கட்டியிருப்பான் இல்லையா, அந்த மாதிரி பார்க்கும் பொழுது அந்த கிணத்துக்கு பின்னாடிதான் இவெல்லாம் இருப்பான். இவன் அந்த கிணத்துக்கிட்ட இருக்கக்கூடிய இடத்துலதான் இதை தூக்கி சொத்து சொத்து
சொத்து அப்படின்னு போடுவான். உடனே என்னமோ சத்தம் கேட்கறத அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாமி இப்படி பார்க்கும் பொழுது அங்க இந்த சில்லு வந்து சில்லுன்னு வந்து விழும் இல்லையா, உடனே இந்த மாமி பீர்ந்து கத்தின்ட்டு அங்க என்னவோ இருக்கு, திருடா வந்துட்டான் திருடா வந்துட்டான் அப்படின்னு அந்த மாமி ஒரே கத்தி கூச்சல் போடுவார். கூச்சல் போட்டோன்னா வாசல்ல இந்த ஹால் பக்கத்துல ஒரு ஹால் அந்த கோடியில ஒரு ரூம்ல இந்த மாமா உட்காந்து ஏதோ கணக்கு எழுதிட்டு இருப்பார். பைனாமொழி மாமா மாமா என்ன பண்ணுவார், அங்கே இருந்து திருடா வந்துட்டான் திருடா வந்துட்டானா, அங்கிருந்து ஓடி வருவார். என்னடி சொல்லி தொலைக்கிறேன், நம்ம மாத்துக்கு எங்கடி திருடா வந்தான் அப்படிப்பார். இவங்க சத்தம் கேட்கறது பார்த்த அப்படின்னு மெதுவா அந்த மாமி கையை பிடிச்சி அழைச்சிட்டு போய் அந்த ஜன்னல் கிட்ட அந்த மாமாவை சில்லுன்னு தூக்கி போடுவோம். போட்டோன்னு அந்த மாமா வீல்னு கத்துக்கு வெளியில விடுவார், வெளியில விடுவார். உடனே மாமி கையை பிடிச்சி இழுத்துன்னு வந்து என்ன பண்ற கிட்ட போய் என்னன்னு கவனிங்கோ அப்படின்னு ஒன்னு கிருஷ்ணா என்ன பண்ணுவான், சில்லுன்னு இன்னொரு ஒரு சில்ல தூக்கி போடுவான் அந்த கிருஷ்ணா. போட்டோன்னு அந்த மாமா உடனே திருட வந்துட்டான் திருட வந்துட்டான் திருட வந்துட்டான் நேரம் வெளியில ஓடிக்கிடுவார். ஆத்த விட்டு வெளியில ஓடிக்கிடுவா, வாசல்ல வந்து திருட வந்துட்டான் திருட வந்துட்டான் தத்துவார். மாமி வந்து தலையில அடிச்சுப்பா, திருடா ஆத்துக்குள்ள வந்திருக்கான், பொம்மநாட்டி நான் திருடத்தை மாட்டிட்டு இருக்கேன், கடத்துல எங்க ஆத்து மாமா வாசல்ல போய் திருடா வந்திருக்கான் திருடா வந்திருக்கான்னு கத்திட்டு இருக்காரு பார் அப்படின்பா. கடைசியில எல்லாரும் வருவா, எல்லாரும் வந்தோடனே என்ன பண்ணுவோம், கிருஷ்ணன் ஐசா கொல்ல பக்கமா போய் வாசல் வழியா வந்து கிருஷ்ணனே ஆத்துக்குள்ள நுழைவான். மாமா என்ன மாமா எப்ப பார்த்தாலும் பயந்துட்டே இருக்கேன், என்ன ஆச்சு யாரு வந்தா, கிருஷ்ணா உனக்கு தெரியுமாடா கிருஷ்ணா திருடா வந்துட்டான் திருடனா, நான் இங்க இருக்கும் பொழுது இன்னொரு திருடனா, அதெல்லாம் முடியாத, நான் இருக்கும்போது திருட அப்படி வந்தான் அம்மா அதுதான்டா எனக்கு தெரியல அப்படின்பாரு அந்த மாமா இன்னசென்டா. உடனே இந்த மாமாவை அழைச்சிட்டு போய் விளக்கெல்லாம் எடுத்துட்டு போய் கொல்ல பக்கம் பார்த்தா இந்த சில்லெல்லாம் பொறுக்கி ஓரமா போட்டிருப்பான், ஓடும் பொழுதே போட்டுட்டு போயிருப்பான், அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்மா. இப்படி இந்த மாமியாத்துக்கு திருடுறது அந்த மாமாத்த திருடுறது அப்படின்னு பல லீலைகள் பண்ணி அவளை குஷியா வச்சிருப்பான் எல்லாரையும். அந்த ஊர்ல எல்லாரும் பேசிட்டு பா, அவாத்த தெரியுமா நீ திருடா வந்துட்டானா அப்படின்பா. கிருஷ்ணனே நாலு பேர்கிட்ட சொல்லுவான், அவாத்த திருடா வந்துட்டான் நான் போய் பார்த்தேன் திருடம் ஓடி போயிட்டான் அப்படின்பா. அன்னைக்கு அன்னைக்கு தேவையான வெண்ணையை சாப்பிட்டுருப்பான், தயிர் வெண்ணையெல்லாம் சாப்பிட்டுருப்பான். இப்படியாக லீலைகள் செய்யும் பொழுது மதுரால நித்தியம் ஒரு கோபி மதுரால இருக்கக்கூடிய பெரிய மனுஷாலாத்துக்கெல்லாம் அவதான் வந்து தயிர் கொண்டு கொடுப்பள், அந்த மாதிரி வெண்ணெய் கொண்டு கொடுப்பள். ஏதாவது முக்கியமான நிகழ்ச்சி, குழந்தைகளுக்கு பிறந்த நாள், ஆத்துல ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னா அவ ஸ்பெஷலா வெண்ணெய் கொண்டு வர சொல்லுவா. இவள் நல்ல பாலை கறந்து தயிராக்கி வெண்ணெய அத இது பண்ணி எடுத்துன்னு போவள், கடைஞ்சி எடுத்துன்னு போவள், வெண்ணெய் எடுத்து கொண்டு போய் கொடுப்பள். அதுதான் இவளுக்கு வேலை. அந்த அந்த மா அந்த கோபி யாருன்னு கிருஷ்ணனுக்கு நன்னா தெரியும், அவளுடைய வெண்ணெய் ரொம்ப நன்னா இருக்கும். கிருஷ்ணனுக்கு கிருஷ்ணன் போய் கேட்டா கொடுப்பள், பத்து உருண்டை இருபது உருண்டை இருக்குன்னா கிருஷ்ணனுக்கு நாலு உருண்டை கொடுப்பள். கிருஷ்ணனுக்கு அந்த இருபது உருண்டையும் வேணும், அவள்கிட்ட கேட்க முடியாது கிருஷ்ணனுக்கு. ஆனா கிருஷ்ணனுக்கும் திருடாம இருக்க முடியாது, ஏன்னா வெண்ணெய்னா அவனுக்கு உயிர். அதனால என்ன பண்ணுவான் கிருஷ்ணன், மாமிய பிளான் பண்ணிடுவான். என்ன பிளான் பண்ணுவான் அப்படின்னா, கார்த்தாலேயே அந்த மாமிக்கு அந்த மாமிகிட்ட ரொம்ப அழகா பழகுவான். மாமி அந்த மாமியோட வீட்டு விஷயம்லாம் அவனுக்கு தெரியும். மாமினா அவர் கோபி தானே, சின்ன பொண்ணு தானே. அவள் இடத்துல வந்து கார்த்தாலேயே அவ பால் கறக்க போகும்பொழுதே கிருஷ்ணன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, மாமி நான் உனக்கு பால் கறத்துக்கு ஒத்தாசை பண்றேன் மாமி. ஏண்டா இத்த இந்த கால பொழுதுல நீ எங்கடா வந்த, அது இல்ல மாமி நீ பாவம் ரொம்ப கஷ்டப்படுற இல்லையா, அதனால ஒத்தாசை பண்ணலான்னு வந்தேன் கார்த்தால கொல்ல பக்கமா, நான் மாத்து கொல்ல பக்கமா வெளியில வந்தேன், நீ எழுந்து லைட்டை போட்டுட்டு பால் கறக்கிறத பார்த்தேன், அதனால உன்கிட்ட பேசலாமேன்னு வந்தேன். அப்படியாடா கண்ணு, நீ ஒத்தந்தாண்டா என் மேல தரிசனமா இருக்க அப்படின்னு உடனே அந்த மாமி அந்த கோபி இவனிடத்துல பேச்சு கொடுப்பாள். உடனே அவளிடத்துல ஊர் வம்பெல்லாம் பேசுவான், உங்க மாமியார் என்ன சொல்றா, உன் நாத்தனார் என்ன சொல்றா, அவன் எப்படி இருக்கா, இவ எப்படி இருக்கா, எல்லா கதையும் அவள்கிட்ட கேட்டு வாங்கிடுவான். கேட்டு வாங்கி நைசா இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவள் இடத்துல ஒத்தாசை பண்ற மாதிரி இவனே சுருன்னு பாலை கறந்து குடிச்சுடுவான், தவழ்ந்து குடிச்சுடுவான். அவ கெஞ்சுவள், கொஞ்சமாவது பாலை வைடா அப்படின்னு கெஞ்சுவள். ஆமா இன்னைக்கு நீ எங்க போற, இன்னைக்கு ரெண்டு வெண்ணெய் தரேன் நீ சாப்பிடு, வேற ஒண்ணும் பண்ணாத அப்படிமா. என்ன என்ன சொல்லு, இன்னைக்கு
இருக்கே, மந்திரி மாமா இருக்காளன்னா மந்திரி மாமாவுக்கு நீ பிறந்த நாள் நட்சத்திரம், அதனால அவருக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு நல்ல வெண்ணெய் வேணும், அவாத்து மாமி வெண்ணெயில வெண்ணெய் போட்டு முறுக்கு பண்ணணுமா, அதனால எனக்கு பொண்ணுக்கு கொடுக்க சொல்லியிருக்கா, நான் காலத்தால 9 மணிக்குள்ள மதுரைக்கு போய் கொடுக்கணும் அப்படின்னு அவர் கிளம்பிட்டான். தலையில எடுத்து வச்சு கிருஷ்ணா அவன் பின்னாடியே போறான். என்னடா என் பின்னாடியே ஏண்டா வர அப்படின்னு மாமி, நீ காலத்தால 4 மணிக்கே எழுந்துட்ட மாமி, கொஞ்ச நேரம் தூங்கு மாமி, வழியில இந்த மரத்தடியில தூங்கு, இன்னும் 1 மணி நேரம் உனக்கு இருக்கு, நீ சீக்கிரமே போயிடுவேன் மதுராக்கு, அதனால நீ தூங்கு, நான் பாத்துக்கிறேன், நான் உன் தலைமாட்டில இருக்கிறத நான் பாத்துக்கிறேன், நீ கொஞ்ச நேரம் தூங்கு அப்படின்னு ஒன்னே அந்த கோபி படுத்துன்னு தூங்கி விடுறாப்பா. கிளப்பு தூங்கி போடா, இவன் என்ன பண்றான் அப்படின்னா உள்ள இருக்கிற நன்னா வெண்ணெயெல்லாம் போயிட்டு விட்டுட்டான். எப்பொழுதுமே வெண்ணெய் மட்டுமே கொண்டு போக மாட்டான், பாலு தயிர் வெண்ணெய் மூணு தான் கொண்டு போவா. கோவிந்த தாமோதர மாதவேதின்னு தான் பாடுறார் நாராயண தீர்த்தர், பாகவதமே அப்படிதான் சொல்றது, வெண்ணதான் கோவிந்தன் அப்படின்னு சொல்றாரு. தாமோதரம் தயிர் மாதமோ பால், அவ கோவிந்த தாமோதர மாதவேதி அப்படின்னு தான் சொல்றா. தயிர் வாங்கலையோ தயிர் பால் வாங்கலையோ பாரு, வெண்ணெய் வாங்கலையோ வெள்ளைன்னு சொல்ல வெண்ணு சொல்ல மாட்டான். கிருஷ்ணன் என்ன பண்ணா, வெண்ணெய் எல்லாம் எடுத்து சாப்பிட்டான், அந்த அருமையான ஃபர்ஸ்ட் கிளாஸ் வெண்ணெய் நல்லா சாப்பிட்டான். சாப்பிட்டு என்ன பண்ணா, அங்க போனா இங்க போனா என்ன பண்ணான்னு தெரியல, கரெக்டா அந்த வெண்ணெய் வெண்ணெய்க்கு மேல பாலு பாலுக்கு மேல தயிர அழகா அடுக்கி வச்சிருக்கிறத அதே செட்டப்பா பண்ணினான். மாமி மாமி டைம் ஆயிடுச்சு பாரு, 7 மணி ஆயிடுச்சு கிளம்பணும் நீ அப்படின்னு ஒண்ணு அறக்க பறக்க ஏறணும்னு அவன் தலையில அந்த சும்மாட ஏற்றி விட்டுட்டு கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா மாமி நான் அதுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு போயிட்டான். இப்ப போனா அந்த மந்திரி வீட்டுக்கு போனா, அந்த மந்திரி வீட்டுல வந்து அந்த வெண்ணெய் சட்டிய கொடுத்தா, வெண்ணெய் சட்டிய கொடுத்து இந்த பால் தயிர் எல்லாம் விட்டு வந்துட்டா. மத்தியானம் 2 மணி இருக்கும், இந்த கோபியை தேடிட்டு அந்த மந்திரியோட ஆள் வர, என்னடி நீ வெண்ணெய் கொடுத்த எங்க மந்திரிக்கு இன்னைக்கு இன்னைக்கு பர்த்டே அன்னைக்கு என்ன அவமானம் தெரியுமா உன்னால, என்னாச்சு என்னாச்சு சாமி, அருமையான வெண்ணெய் கொடுத்தேன், வெண்ணெய் கொடுத்தியா, எங்க மந்திரி அதை திறந்து பார்த்தா உள்ள வந்து சாணி உருண்டதா, சாணி உருண்டையா, கிருஷ்ணா 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 கிருஷ்ணா, ஆமா கிருஷ்ணா வந்தான், கிருஷ்ணன் வெண்ணெய் எல்லாம் தின்னுட்டு எனக்கு வித்தியாசம் தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக உள்ளுக்குள்ள சாணி குருட்டையை உருட்டி வச்சுட்டு போயிருக்கான். அந்த அந்த மந்திரி மாமா வித்தியா சாப்பிட்டுட்டு வெண்ணெய் சாப்பிடலாம் அப்படின்னு அதை திறந்தா உள்ளுக்குள்ள சாணி குருட்டை, இது என்னடி சனியன், சனியன் இல்ல சாணி குருட்டை ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாமி, அவருக்கு ரொம்ப அவருக்கு ஷேமா போச்சு, இன்னைக்கு ஒரு நல்ல நாள், அதுவுமா நம்ம வெண்ணெய் சாப்பிடலாம்னா சாணி வந்துட்டே அப்படின்னு அவர் ரொம்ப கிருஷ்ணனுடைய குருவினால பாதிக்கப்பட்டார். அவருடைய அந்த ஒரு பிறந்த நாளின் திருநட்சத்திரத்துக்கு அவர் அவர் மறக்க முடியாத திரு அவருக்கு பர்த்டேவா போயிட்டு, அந்த கோபி வந்து நம்ம யசோதாட்ட சொல்றா, உன் புள்ள வெண்ணெயை தின்னுட்டு சாணி உருண்டையை கொடுத்துட்டாண்டி, நான் பேர்பட்ட அவமானம் தெரியுமா, சவுக்கடி வாங்காம தப்பிச்சதே பெரிய விஷயம், என்ன மந்திரி கட்டி வச்சு உதச்சிருப்பாரு தப்பி ஓடி வந்துட்டேன், என் பேர்பட்ட இதுல என்ன மாட்டி விட்டுட்டான் பாரு உன் உள்ள அப்படின்னு அவ வந்து நிக்கிறா. இப்படி ஒவ்வொரு வீட்லயா ஒவ்வொரு கோபிட்ட ஒவ்வொரு இந்த ஊர்ல ஒரு மாமா பயந்தாங்குழி மாமா மாதிரி கோபக்கார மாமா, எப்ப பார்த்தாலும் சிங்கு பிள்ளைன்னு உள்ள என்ன எனக்குற போடல அப்படின்னு மாமி, என்ன சமைச்சிருக்க, உப்பும் இல்ல உறப்பும் இல்ல ஒண்ணு, உன்னை கட்டி மாறடி, எப்ப பார்த்தாலும் மாமிய வெசிந்தே டயத்து காலத்தாலான டிஃபன், அப்புறம் 12 மணிக்கு வந்தா சாப்பாடு, அப்புறமா ஸ்நாக்ஸ், சாயங்காலானா வந்து மறுபடியும் டிஃபன் இப்படின்னு அந்த மாமியை போட்டு பெண்ட் எடுத்த, இப்படி பெண்ட் எடுத்துட்டே இருக்கிறதுனால கிருஷ்ணனுக்கு அந்த மாமி கிருஷ்ணன் கிட்ட சொல்லுவோம், அதாவது மாமா என்ன ரொம்ப படுத்துறாருடா அப்படின்போம். கிருஷ்ணனுக்கு அவள் இடத்துல கிருபைதான். ஒரு நாள் இந்த மாதிரி விளையாடணும்
நீ காத்தால என்ன தெரியுமா ஆச்சு, நீ காத்தால இவன் வந்தான், இவன் வந்து மாமி இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்னு கேட்டான். எனக்கு நான் சொன்னேன் இந்த மாதிரி சமையல்டா அப்படின்னு விஷயத்த சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னா. உனக்கு பிடிச்சதெல்லாம் இருக்கட்டும், இப்ப யாரு உனக்கு போட போறா? இந்த மாமா இப்ப வந்துடுவார், வந்து என்ன என்ன செம்மையா வெய்வர், எப்ப பார்த்தாலும் வெய்வர் அப்படிங்கிறா அந்த மாமி. அது மாமா எப்பதான் வெய்யல, எப்பவும் தான் விசிட்டு கிடக்கா, அவருக்கு வெய்யறது பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான் அந்த மாமிட்ட. உடனே என்னாச்சு அப்படின்னா, அந்த மாமா அப்பதான் காத்தால ஏதோ ஒரு கஞ்சி கிஞ்சியை குடிச்சிட்டு வயலுக்கு போயிட்டு வரேன், மத்தியானம் வரும்பொழுது உச்சி பொழுதாயிடும், நல்லா சமைச்சு வை அப்படின்னு ஒரு அதட்டல் போட்டுட்டு போயிருக்கார். மாமா போய் கொஞ்ச நேரத்துல திரும்பி வரார், தேவர் ஸ்நானம் பண்ண போன ஒரு ஆத்துக்கு வந்தாரு அந்த மாதிரி வரார். வந்த உடனே வரும்பொழுதே இவளை வந்து அடியே அப்படின்னு ஆசையா கூப்பிட்டு வரார். உள்ள ஒரு பொழுதே ராதே கிருஷ்ணா அப்படின்னு வரார். ஆசை ரொம்ப, அது மாமா உள்ள ஒரு பொழுதே ராதே கிருஷ்ணாங்கிறாரு. உள்ள ஒரு பொழுதே ஏதாவது வேறதோ ஒரு சனியனே அப்படின்னு கூப்பிட்டுனா வருவார். இப்படி இருக்கும் பொழுது இவர் இவர் நம்மாத்து மாமா இவ்வளவு பிரியமா கூப்பிடுறாரா, அவளுக்கு நம்பவே முடியல. உங்கேந்து வந்தோடனே உன் கையால உங்க தீர்த்தம் கூடி அப்படின்னு உடனே அதை நீக்கி தளிக்கிட்டு வெக்கம் வந்துட்டோம். அதுக்காரர் பிரியமா பேசணும்னே வெக்கம் வந்துட்டோம். உடனே டம்ளரை கொண்டு வந்து நீட்டினா குடிச்சு விட்டு அங்க இருந்த ஊஞ்சல்ல உட்காந்து இன்னைக்கு என்ன சமையல் அப்படிங்கிறார். உடனே எல்லா விஷயத்தையும் சொன்னோடனே உடனே இலை போட்டு கை காலங்கிட்டு வந்துடுறேன், அனுஷ்டானம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கொல்லைக்கு போனார். என்னமோ தண்ணியை ஊத்தினார், கை காலை அலம்பிட்டார், நேரம் உட்கார்ந்து சாப்பிடறதுக்கே உட்கார்ந்து விட்டார், சாப்பிடறதுக்கே உட்கார்ந்து விட்டார். போட்டா இன்னைக்கு என்னென்ன சாப்பாடு உண்டோ என்னென்ன கறி உண்டோ எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ். அவளுக்கு மயக்கமே வந்து, ஏன்னா எதுன்னா இதுல உப்பு இல்லை, இதுல உரப்பு இல்லை, இதுல புளிப்பு இல்லை, இது ரசமா, இது சாம்பாரா, இது என்ன தண்ணி அப்படின்னு திட்டே சாப்பாடு போடும். உன்னை போய் கல்யாணம் பண்ணிட்டேனே மாரடிக்கிறேனே, இதை தவிர அவர் வாயிலேருந்து வராது. அந்த பிராமணன் இன்னைக்கு பிரமாதம், இன்னும் இன்னும் கொஞ்சம் போடுங்கிறார், பொரியல் இன்னும் கொஞ்சம் போடுங்கிறார், கூட்டு இன்னும் கொஞ்சம் போடுங்கிறார். மாமி அதையே சுத்தர் கல்யாணம் பண்ணிட்டு வந்த நாளா இந்த மனுஷனிடத்துல நன்னா இருக்குன்னு இன்னைக்குதான் வாயில வந்துருக்கு. உண்டான் சோறு சாப்பிட்டாலும் நன்னா இருக்குன்னு சொல்ல மாட்டான் அந்த ஆளு. இன்னைக்கு இப்படி சாப்பிடுறானே, இது என்னன்னு புரியலையே, இன்னைக்கு என்ன நேர்ந்தது கிருஷ்ணா அப்படின்னு நினைச்சுக்கிறா. கிருஷ்ணனை தான் நினைச்சுப்போ, கிருஷ்ண பக்த தானே, தன்னுடைய பக்தர்களுக்கான கிருஷ்ணன் விளையாடுவான். உடனே சாப்பிட்டு முடிச்சோன்னு அவ கண்ணத்தெல்லாம் கிள்ளி, உன் கைக்கு நான் ஒரு மோதிரமும் ஒரு வளையலும் பண்ணி போடலான்னு இருக்கேன்டி, அவ்வளவு அழகா சமைச்சிருக்கடி, உன்னை போல சமத்து உலகத்துல கிடையாது அப்படின்னு உள்ளுக்குள்ள இருக்க சாப்பாடு அவ சொல்றா. இன்னைக்கு ரொம்ப திருப்தி எனக்கு, எனக்கு கூட ஆகாரம் இல்லை, நீங்களே எல்லாத்தையும் அதனால என்னடியே, அதனால இன்னொருத்தர பண்ணிக்கோ, இந்த மாதிரி அருமையான சாப்பாடு வருமா, இன்னைக்கு கொஞ்சம் ஒரு குடி சேர்த்தே சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு அமக்களமா வெத்தலை பாக்கெல்லாம் போட்டுண்டு நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன், சாயங்காலம் வந்து டிஃபன் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அணைச்சு ஆலிங்கனம் பண்ணி அவளை ஆசுவாசப்படுத்திட்டு கிளம்பினார் மாமா. அவளுக்கு சாப்பாடே இறங்கல, அவளுக்கு சாப்பாடே வேண்டாம். பண்ணின காரியம் நன்னா இருக்குன்னு ஆத்துக்காரன் சொல்லிட்டாலே பாதிப்பேருக்கு பல பிரச்சனை தீர்த்துது. அப்படியே அவ அசந்து போய் உட்கார்ந்துருக்காவா, இப்படி அவ வாசல்ல வந்துட்டு இப்படி இவர் சாப்பிட்டு இருந்துட்டு இப்படி மினிக்கிண்டு இவர் கிளம்பும் பொழுது மத்தியானம் உச்சி பொழுது ஆயிடுச்சு, 12:30 மணி ஆயிடுத்து. பார்த்தா பார்த்து மாமா மறுபடியும் வராரு, வேர்த்து கொட்டி உடம்பெல்லாம் ஒரே அழுத்து, எங்க வேலை செஞ்சாருன்னு தெரியல, களத்து மேட்டுல வேலை செஞ்சுட்டு வராரு, ஒரே டயர்ட். வரும்பொழுதே சனியனே தீர்த்தம் கொண்டுவாடி அப்படின்னே உள்ள வரா. உங்களுக்கு தூக்கி வாரி போட்டு ஓடினா என்னது, திரும்ப இப்பதான் வந்தார், பிரியமா பேசினார், இப்ப கடைசியில இப்படி ஆயிட்டேன், மறுபடியும் வெய்யறாரு அப்படின்னு ஒண்ணு. பசி தாங்க முடியலடி, எனக்கு சாப்பாடு போடுறி அப்படின்னு. சாப்பாடா என்ன, நீங்க இப்பதானே வந்து சாப்பிட்டு போனேள், எவ்வளவு தடவை சாப்பிடுவேள், நானா என்னடி வளர்ற, நான் எங்கடி சாப்பிட்டேன் அப்படின்னு செம்மையா விஷயத்த கேட்டு அவளை ரெண்டு மொத்தி குட்டா சோறி நீனே தின்னுட்டு எனக்கு ஒரு பருக்க கூட வைக்காம வச்சுட்டு நான் வந்தேன்னு உளறே அடி, மத்தியானம் தூக்கம் ஏதோ ஓவரா தூங்குறடி அப்படின்னு இவ போய் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அழறா. அப்புறம்தான் அவளுக்கு தோணித்து, கார்த்தால கிருஷ்ணன் வந்து கேட்டான், கிருஷ்ணன் இடத்துல உனக்கு யாரு இங்க வெடிச்சு கொட்டுவா அப்படின்னு சொன்னேன், இப்ப
பத்தியான எங்க மாமா வேஷத்துல வந்திருக்கான் அந்த சூத்திரதாரி, கபட நாடக சூத்திரதாரி, உங்களுக்குள்ளதாண்டி வந்தான். உங்களுக்குள்ள வந்து எல்லா சாப்பாட்டையும் எங்காத்து மாமா ரூபத்துல வந்து சாப்பிட்டு போயிட்டான் அப்படின்னா, இப்படி அவளுடைய கதையை அவ சொல்லிட்டு இருக்கா. இப்படி ஒவ்வொரு கோபியா வந்து யசோத கிட்ட புகார் கொடுத்துருக்கா. கோபக்கார மாமா வந்து மாமி வந்தாச்சு, பயந்தாங்குழி மாமா வந்து மாமி வந்தாச்சு, மந்திரிக்கு வெண்ணைய கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சாணி உருண்டைய அனுப்பியாச்சு. பொன் குழந்தைகளோட லூட்டி அடிக்கிறான் ரோட்ல, பொன் குழந்தைகளே போக முடியல. மாமியாரெல்லாம் நாட்டு பொண்ண யமுனைக்கு இது அனுப்புறதுக்கே பயப்படுறா. வழியில பின்னாடியே வரான், பின்னாடியே வந்து பேச்சு கொடுக்குறான் அவளிடத்துல. அதுகள்லாம் அப்படியே மயங்கி மயங்கி நிக்கிறது, திருப்பி தண்ணி கூட வரமாட்டேங்கிறது, ஆளும் வரமாட்டேங்கிறது. மாமியார் தேடிட்டு போறா, எங்கேயோ போய் நிக்கிறதே, இது எங்க போய் நிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு மாமியார் காரியெல்லாம் கண் குத்தி பாம்பா பார்த்துட்டு இருக்கா. தீபம் இப்படி குபீர் குபீர்னு எல்லாரையும் வளைச்சு போறான், வழியில வளைச்சு போறான். இப்படி இருக்கும் பொழுது சின்ன பையன் தானே கிருஷ்ணன், 7 வயசு கிருஷ்ணனுக்கு விளையாட்டு, 5-7 வயசு கொஞ்சம் கொஞ்சமா நடந்து விளையாட ஆரம்பிச்சுட்டான். இப்பதான் பொன் குழந்தைகள் இடத்துலாம் வம்பிழுக்கிறான். பொன் குழந்தைகள் எல்லாம் அவளுடைய சிண்டெல்லாம் முடிஞ்சு விட்டுடுவான், ஒத்தி ஒத்தி இழுத்து நிற்கும், இழுத்து நிற்பாளுக விளையாடுவான். புஷ்பத்தை அங்கேயிருந்து மெனக்கட்டு எடுத்துட்டு போவான், ரோஜா பூவை தனக்குதான் கொடுக்க போறா அப்படின்னு லலிதா நினைச்சா விசாகாட்டை கொடுத்துட்டு போயிடுவான். லலிதாவை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு போயிடுவான், உனக்கு சிரிப்பு இவளுக்கு பூ அப்படின்ட்டு போயிடுவான். இப்படிலாம் நிறைய லூட்டி பண்ணுவான். அந்த ஊர்ல ஒரு பொன் குழந்தை, அந்த குழந்தைய நன்னா நகையெல்லாம் போட்டு பூஷிச்சு அவ அம்மா வாசல்ல உட்கார வச்சிருக்கா. சமத்து குட்டியே சக்கரை குட்டி, 5-6 வயசு தான் ஆறுது. விஷாம உட்காந்துருக்கு வாசல்ல, கையில ஏதோ பட்சணம் கொடுத்துருக்கா, சாப்பிட்டு உட்காந்துருக்கு, நிறைய நகையெல்லாம் போட்டுட்டு இருக்கு. கிருஷ்ணன் பார்த்தான், ஏத்த மாதிரி இருக்கு, வம்புழுக்கிறதுக்குன்னே ஆள் இருக்கு. இந்த மாதிரி இருந்தா கிருஷ்ணன் வாழ்க்கை விளையாடுவான். கிருஷ்ணன் உடனே டீ போறான். டீ போகும்போது அந்த குட்டி இப்படி சாப்பிட்டுட்டே கிருஷ்ணனையே பாக்குறது, அப்படியே நோட் பண்ணிட்டே போறான். கிட்டக்க கிருஷ்ணன் அவள்கிட்ட வந்து, என்னடி சாப்பிடுற அப்படின்னு, நான் அப்பிச்சி சாப்பிடுறேன் அப்படின்னு. உடனே நம்ம ஒரு விளையாட்டு விளையாடலாமாடி அப்படி. என்ன விளையாட்டுடா கிருஷ்ணா அப்படின்னா, நான் இப்போ என்ன பண்ண போறேன் தெரியுமா, நம்ம ஊர்ல நகையெல்லாம் வளையெல்லாம் விற்பாரு, வளைய வியாபாரி வருவார் பாத்திருக்கியா, அவர் எப்படி வருவார், கையில ஒரு குச்சி வச்சிருப்பார், அந்த குச்சியில நிறைய வளையெல்லாம் இருக்கும் பத்தியா, அந்த மாதிரி உன்னுடைய வளையல்லாம் நீ என்கிட்ட கொடுப்பியாம், நான் அதெல்லாம் வச்சுட்டு வளையல் வாங்கலையோ வளையல் வாங்கலையோன்னு வருவேன், நீ அத என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டா, நீ உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, நீ என்கிட்ட வளையலுக்கு பணம் கொடுத்து நீ வாங்கும், நான் எங்கடா பணத்துக்கு, நீ பணம் கொடுக்க வேண்டாண்டி, நீ அப்பிச்சு கொடுத்தா போதும், நான் உனக்கு வளையல் கொடுப்பேன், உன்னோட வளையல் தானே, சும்மா விளையாட்டு இது அப்படிங்கிறான் அவன்கிட்ட. உடனே அந்த குழந்தையும் கையில காதுல இருக்கிறதெல்லாம் கழட்டி கொடுத்து விட்டு, கிருஷ்ணன் ஒரு சின்ன கொம்பு கையில புல்லாங்குழல் வச்சுட்டு இருக்கா இல்லையா, அதையே கொம்பா வச்சுன்னு வளையல் வாங்கலையோ வளையல் வாங்கலையோ அப்படின்னா, அப்படி சொல்ல போறான் அப்படின்னு பார்த்தா என்ன பண்ணான்னா, அந்த கொம்பு எடுத்து இடுப்புல சொருகின்றான், வளையெல்லாம் இடுப்புல சொருகின்றான், ஓடிட்டு ஓடிவிட்டான். அது உடனே ஏன் அழறது அந்த குழந்தை, அவ அம்மா அவங்க இருக்கிறா, உங்களுக்குள்ள என்ன பண்ணா தெரியுமா, அழகா பூஷிச்சு வச்சிருந்த என் பொண்ண காதுலாம் இருந்ததெல்லாம் கேட்டின்னு ஓடி போட்டாண்டி உங்களுக்குள்ள அப்படிங்கிறா. இப்படி ஒரு குழந்தைகிட்ட விளையாடுறான். இன்னொரு குழந்தை வாத்துல உட்காந்துட்டு பாட்டு, அந்த காலத்துல பாட்டு சொல்லி கொடுக்கறதுக்குன்னு ஒரு வாத்தியார் இருப்பார், இந்த ஊருக்கே ஒரு வாத்தியார் தான் இருப்பார், எல்லா பொங்கலும் அவர்கிட்ட பாட்டு கத்துக்கும், எல்லாராத்துக்கும் வருவார், எல்லாராத்தையும் அவர் காப்பி பிடிப்பார், வெத்தலை பாக்கு போடுவார். அப்புறமா அந்த குழந்தைகளுக்கு ஜண்டை வரிசை சரளி வரிசை ஆரம்பிப்பார். அதுகளும் பாடிட்டே இருக்கும், வருஷக்கணக்கா பாடிட்டே இருக்கும், 4 வயசுலேருந்து பாடிட்டு இருக்கும், அது கல்யாணம் ஆற வரைக்கும் பாடிட்டு இருப்பாங்க. அநேகமா அந்த குழந்தைகள் பாடுற பாட்டு கல்யாணம் பொண்ணு பாக்குறதுக்கு மாப்பிள்ளையன்னு ஒருத்தர் வருவார், உடனே பொண்ணுக்கு வாய் கோணல் இல்லைன்னு இல்லாம இருக்கா, இந்த குழந்தைக்கு திக்குவாய் இல்லாம இருக்கான்னு பாக்குறதுக்காக குழந்தைய பேச சொல்லு, குழந்தைய பாட சொல்லு, அது கால் இன்னும் ஒழுங்கா இருக்கான்னு பார்த்து நடந்து காட்ட சொல்லு, அப்புறம் சௌரி முடியா நெஜ முடியான்னு அதை பிடிச்சி இழுத்து பாப்பா, அந்த மாமியார் காரி நாத்தனார் காரி தான், இந்த மாதிரி நிறைய. அதுக்காக தான் இந்த வாத்தியார் வந்து பாட்டெல்லாம் சொல்லி தருவார் அந்த காலத்துல. உடனே இந்த குழந்தை பாட்டு கத்துட்டு இருக்கு, இந்த குழந்தை பாட்டு கத்துன்னு பாட்டு பயிற்சி பண்ணிட்டு இருக்கு அந்த குழந்தை. உடனே கிருஷ்ணா அங்கே இருந்து போய் பாக்குறான், போய் பாக்குறான், என்னமோ இவ பாடிட்டு இருக்காளு, 108 கோணலா பண்ணிட்டு என்னென்னமோ ராகம்லாம் பாடுறேன் அப்படின்னு சில பேர் பாடுறேன்னு சொல்லி அடுத்தவாளை பயமுட்டுவா இல்லையா, அந்த மாதிரி
இது இந்த பொண்ணு ஏதோ சிரமப்பட்டு இருக்கு, தன்னையே சிரமப்படுத்திட்டு அடுத்த வாழையும் சிரமப்படுத்திட்டு இருக்கு. உடனே கிருஷ்ணன் போய், என்னமா மீது என்ன பண்றாய், ஏன் அழறாய், அழறாளா, பாடுற பாடுறாளா, அழுத மாதிரி இருந்தது அதனாலதான் வந்தேன் அப்படிங்கிறான். உடனே கிருஷ்ணா, கேட்கறியோ கேட்கிறியா நீ அப்படின்பா, என்னமா மீ பாரு அவ கல்யாணி பாடு, கேட்டுட்டே கல்யாணி பாடு அப்படின்னா அது இன்னும் சரிகமா பார்த்த நீ கல்யாணி பாடுறது. இப்ப காம்போ காம்போஜி பாடுவாங்க அப்படின்னு ஒண்ணு ரெண்டு மூணு ராகத்தை சொல்லி பாடணும்னா கிருஷ்ணா ரொம்ப இம்ப்ரெஷன் ஆயிட்டான். கிருஷ்ணன் தெரியாத ராகமா, அகில கலாதி குரோகம் நனர்த்தங்கிற பிரபுக்கு தெரியாத ராகமா, சும்மா அறுத்துட்டே இருந்தா அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு என்ன ராகம் வேணும்னு அதை கேட்டு பாடாம கிருஷ்ணா உடனே சொன்னா, எனக்கு ஒரு ராகம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, என்ன என்ன ராகம்டா, அது உங்களுக்கு தெரியாது அப்படின்னா கிருஷ்ணா, தெரியாதுன்னு எப்படி சொல்லுவ, என்ன ராகம் சொல்லு அப்படின்னா. உடனே கிருஷ்ணன் சொன்னா, முக்காரி, எனக்கு முக்காரி தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா. கிருஷ்ணன் சொல்றான், நீ சாதாரணமா பேசும்பொழுதே அப்படிதாண்டி இருக்கும், முக்காரி மாதிரிதான் இருக்கும், அதுக்கு என்ன இப்போ அப்படிங்கிறான். இல்ல இல்ல, எனக்கு முக்காரிங்கிற வாத்தியார் கத்தே தரல, கத்துலையா, முதல்ல முக்காரி தானே கத்து தருவா, இல்லையே எனக்கு கத்து தரலையே அப்படின்னா. உடனே என்னடா ஆச்சு அப்படின்னா, உடனே இந்த உடனே என்னாச்சு அப்படின்னா, இந்த குழந்தைய இந்த பொன் குழந்தைய நல்லா கிள்ளி விட்டான், நல்லா கிள்ளி விட்டோன்னா என்னாச்சு அப்படின்னா, அந்த குழந்தை கத்துற கத்தினோட உடனே இவன் சொல்றான், கிருஷ்ணன் சொல்றான், இதுதாண்டி முக்காரி ராமன், எவ்வளவு அழகா முக்காரி பாடுற பாரு அப்படிங்கிறான். அது ஓடு கத்துறது, அழுதோன்னு சொல்றான், இப்ப பாரு அழ விட்டோன்னு எப்படி பாடுறானோ ஓடி விட்டான். இந்த அம்மா வந்து சொல்றா, என் புள்ளை என் பொண்ணுகிட்டேருந்து வளையல பிடிக்கின்றான், முகாரி ராகம் பாட வைக்கிறேன்னு சொல்லிட்டு உன் புள்ள வந்து பொண்ணை கிள்ளி விட்டுட்டாடி அப்படின்னு ஒரு கோபி வந்து கம்ப்ளைண்ட் பண்றா. இப்படி கார்த்தாலேந்து சாஞ்சால வரைக்கும் இந்த கோபிகள்லாம் வந்து என் பொண்ணுகிட்ட சடையை பிடிச்சு இழுத்தான், அவளோட வளையலை திருடினான், அவளோட பட்சணத்தை பிடுங்கி தின்னான் இப்படிங்கிற கதைகள் வந்துட்டே இருக்கு. இதுதான் பாகவதம், வேற ஒண்ணும் கிடையாது, பாகவதம்னா ஒண்ணும் கிடையாது. இப்படி கிருஷ்ணன் என்னென்ன கார்த்தாலேந்து சாஞ்சால வரைக்கும் என்னென்ன லீலைகள் பண்ணினானோ அதுதான் பாகவதம் அப்படின்னார். ஒரு ஆத்திர ஒரு கோபி புதுசா கல்யாணம் ஆனவர், இப்பதான் வந்திருக்கா அந்த ஊருக்கு வந்திருக்கா, கொஞ்சம் தாட்டியா இருப்பாள், கொஞ்சம் குண்டு கோபி அவள், அவ மாமியா இருக்காரு, அவளை எப்ப பார்த்தாலும் வெந்நீர் குடிடி எக்ஸசைஸ் பண்ணிடி அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா, இவ்வளவு குட்டா இருந்தா ரொம்ப கஷ்டம்டி, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளவு குட்டா இருக்கியடி அப்படின்னா அந்த மாமியார் போட்டு அவளை ஊட்டி மிரட்டிட்டு இருக்கா. கிருஷ்ணன் சொல்றான், அதெல்லாம் ஒண்ணும் கவலை இல்லை, எல்லாம் சரியாகணும் அப்படின்னு சொல்றான். அவன் கிருஷ்ணன் சொல்றான், எங்க மாமியார் என்ன திட்டுறா, என்ன குண்டச்சிங்கிறா, என்ன வெண்ணெய் சாப்பிடாதேங்கிறா, கிருஷ்ணா நான் வெண்ணையே சாப்பிடறது இல்லை கிருஷ்ணா அப்படின்னு அந்த குழந்தை கிருஷ்ணன் சொல்லும். ஒரு நாள் கிருஷ்ணன் என்ன பண்ணா, வாத்துல வெண்ணெய் ரொம்ப நல்லா இருக்கும், வெண்ணையை திருடணும் அப்படின்னு பலராமனை அழைச்சிட்டு ஸ்ரீதாமா ததிபாண்டன் எல்லாரும் உள்ள நுழைஞ்சுட்டான். ஆள் இல்லையான்னு நினைச்சுட்டு உள்ள விட்டான். உள்ள போனா உக்ரான அறை அப்படிங்கிற ஒரு அறை, அதுல மேல நல்ல உயரத்துல ஒரு பலகை போட்டு அதுல அவ வச்சிருக்கான், ஒரு உரியில கட்டி வச்சிருக்கான், அதை எடுக்க முடியாது அப்படிங்கிற உயரத்துல அதை வைக்கும் பொழுது கிருஷ்ணா என்ன பண்ணினான் அப்படின்னா, உடனே அந்த ஸ்ரீதாமா ததிபாண்டன், ததிபாண்டனா குண்டா இருப்பான், ததிபாண்டனை கீழே போட்டான், அதுக்கு மேல ஸ்ரீதாமாவை உட்காந்துக்க சொன்னான், அதுக்கு மேல பலராமன் ஏறினோம், அதுக்கு மேல கிருஷ்ணன் ஏறிட்டான். கிருஷ்ணன் ஏறி என்ன பண்ணினான்னா, அந்த பானைய அப்படி அந்த பானை மேல தொங்கது இல்லையா, பானையை கெட்டியமா பிடிச்சிருந்தான், பிடிச்சிட்டு ஒரு கையினால கிருஷ்ணன் என்ன பண்றான், வெண்ணையை எடுத்து அப்படியே கீழே அழுத்தம் கொடுக்கறான், தானும் சுருன்னு உரியறான், டேஞ்சரஸா பிரிகேரியஸா தொங்கறான் கிருஷ்ணன். அவனுடைய ஒரு பேலன்சிங் ஸ்கில்னால அந்த உரிய அருகாம நைஸா அதுல வெண்ணையை மட்டும் உரியான், கீழே இருக்கிற பயலோட எனக்கு விடுறா எனக்கு விடுறாங்கிறான், வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கான். இருக்கும் பொழுது என்னவோ சத்தம் கேட்கறதே அப்படின்னு இந்த குண்டு கோபி என்ன பண்ணா, அந்த எங்கேயோ இருந்தா சமையல் ரூம்ல இருந்தா, அப்படி அடுக்கலையிலேருந்து அப்படி வெளியில வந்து இப்படி பார்த்தா, இந்த உக்ரானத்துலதான் ஏதோ சத்தம் கேட்கறது அப்படின்னு வந்து பார்த்தா, உள்ள இந்த நாலஞ்சு பேர் இருக்கிறான், ஒத்த மேல ஒத்தம் ஒத்த மேல ஒத்தம் இருக்கிறான், மேல கிருஷ்ணா இருக்கிறான்,
கிருஷ்ணன் எடுக்கிற ஒரு சின்ன வேட்டி மட்டும் கட்டிட்டு இருக்கான், ஒரு சின்ன துண்டை மட்டும் யசோதா நீ கட்டி விட்டுருக்கா, அப்படியே வந்துட்டோம் தூங்கி எழுட்டு ஒரு சின்ன வஸ்திரத்தை கட்டின்னு வந்துட்டான், ஒரு டவல் அதை கட்டின்னு வந்துட்டான், மேல நிக்கிறான். வந்தவ கிருஷ்ணனை பார்க்கல, கீழே இருந்த பயல்களை தான் பார்த்தான். டாய் அப்படின்னு ஒரு கத்து கத்தினோன்னு அத்தனை பேரும் நடுங்கினான். சில பேர் கத்தினாலே உடம்பு தூக்கி போடும். வீரனெல்லாம் என்னாச்சுன்னா, ஸ்ரீதாமா விழுந்தான், ததிபாண்டம் விழுந்தான், பலராமன் அப்படி பிறண்டு விழுந்தான், மூணு பேர் எடுத்தான், பேர் மாமிடாம ஓடிவிட்டான், மாமி வந்தாடானா ஓடிவிட்டான். இவனுக்கெல்லாம் பயல்களுக்கெல்லாம் மேல இவன் ஹேய் அப்படின்னு இவன் குரல் கொடுத்தோன்னு பிட்ட என்ன பண்ணினா நிகாவா மேல இருந்து உரிய பிடிச்சிருக்கான். ஏன்னா இவெல்லாம் விட்டுட்டு ஓடிவிடுவான்னு தெரியும். கிருஷ்ணன் அந்த உரிய பிடிக்கும் பொழுது பலராமன் விழுந்துன்னு போன ஸ்பீட்ல கிருஷ்ணன் எடுப்புல இருந்த துண்டை உருவினு விட்டான். கிருஷ்ணன் இப்ப என்ன பண்றான்னா மேல பொங்கறான். கிருஷ்ணன் திகம்பரம் வாசுதேவம் உடம்புல ஒண்ணுமே இல்ல, இடுப்புல போட்ட அரஞ்சாங் கயிறுதான் இருக்கு கிருஷ்ணனுக்கு, அதுக்கு கிளிமுன்னு சத்தம் கொடுத்துட்டு இருக்கு. கிருஷ்ணன் மேல தொங்கிட்டு இருக்கு. மாமி இப்படி தேடின மேல பார்த்தா கிருஷ்ணன் திகம்பரனா தொங்கறத பார்த்தா டே என்னடா இது அப்படின்னா கிருஷ்ணன் தொப்புன்னு குதிச்சான், கையில வெண்ணையோட குதிச்சான். அவ இப்படி நிக்கிறா வழிய மறைச்சு கிருஷ்ணன் அப்பா முடியல வழி காத்து வராம இந்த மாதிரி மறைக்கிறீங்க. உக்ரான் அறையிலேயே உக்ரான் அறைனா அதுல வந்து ஜன்னல் வைக்க மாட்டான், அடப்பாதான் இருக்கு. தஞ்சன்பா தஞ்சன் ரூம் அப்படின்பா, ஒரே ஒரு கதவுதான் இருக்கு, அதுலயும் நீ நிக்கிறிய நகரு அப்படிங்கிறான் கிருஷ்ணன். சொல்றா இன்னைக்கு நீ வசமா சிக்கி விட்ட, இவ்வளவு நாள் நீ தான் என்ன திருடுற, எங்க மாமியார் நான் திருடுறேன் நான் திருடுறேங்கிறா, இன்னைக்கு உன்னை கையும் களவுமா நான் பிடிச்சு கொடுப்பேன், பிடிச்சு கொடுத்தாதான் அவ எனக்கு சம்மதிக்கும். யமுனைக்கு போயிருக்கா புண்ணி தோச்சின வரத்துக்கு ஜலம் எடுத்து இப்ப எங்க மாமியார் வந்துடுவா, உன்னை நான் பிடிச்சு கொடுக்குறேன், வழிய விடுறீ நான் போகணும், எனக்கு வேர்க்கறது பூச்சி முட்டுறது போகணும் அப்படிங்கிறான். அவள் இடத்துல நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு கிருஷ்ணனை பிடிக்கிறதுக்கு வரா. கிருஷ்ண முகத்தை பாவமா வச்சிருந்தோன்னே அவளுக்கு மனசு இறங்கிடும். கிருஷ்ணனுக்கு ஃப்ரெண்டு தானே, அப்போ கிருஷ்ணனை பார்த்து என்னடா நான் உன்னை அடிக்க மாட்டேன், எங்க மாமியாருக்கு நீ தான் திருடினேன்னு சொல்லிட்டு உன் நாத்துக்கு விட்டுடுறேன் அப்படிங்கிறா. உடனே கிருஷ்ணன் அவ கிட்ட இப்படி போறான். போனோடனே அவ நினைச்சுக்கிறா கிருஷ்ணன் தனக்கு ஒரு முத்தம் கொடுக்க போறான் அப்படின்னு நினைச்சுட்டு ஆசையா இப்படி முகத்தை காட்டினா கிருஷ்ணன் கிட்ட. உடனே கிருஷ்ணன் என்ன பண்ணினானோ, வாயில வெண்ணெய் வச்சிருந்தான் இல்லையா, தூணு அவன் மூஞ்சியில தூக்கினான் அப்படின்னு அவன் மூஞ்சிய தொடச்சுட்டு முந்தானையால இப்படி தொடச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்குள்ள அவளுக்கு பின்னாடி பூந்து வெளியில ஓடி போட்டான் கிருஷ்ணன். ஓடி கிருஷ்ணன் ஓடி போகும்போது எழுத்தாப்புல அந்த பாட்டி வரா, அந்த பொண்ணோட மாமியார் வரா. மாமி பாட்டியே ராதே கிருஷ்ணா அப்படின்னு அந்த பாட்டு நமஸ்காரம் சொல்லிட்டு போறோம். அந்த மாமி இப்படி வீட்டுக்குள்ள துணியெல்லாம் தோச்சிருந்து யமுனையிலேருந்து வரத்துக்கும் இந்த கோபி உள்ளேந்து இப்படி மூஞ்சிய தொடச்சுட்டே இப்படி வெள்ள வர்றதுக்கு சரியா இருக்குது. மாமியாருக்காரு இப்படி பார்த்தா கண்ணெல்லாம் சபர்ந்தது, அடி குத்தச்சு நீ கையுங்களவுமா நீ மாட்டின்ட்ட, வெண்ணையை திங்காதே வெண்ணையை திங்காதேன்னு சொல்லிட்டு போனேன், நான் இல்லாத சமயத்துல அத்தனை வெண்ணையும் குண்டா வெண்ணையும் நீ தான் திண்டுக்கியா அப்படின்னு அவளை வச்சு செம்மையா வாங்க. அவ சொல்றான் நான் வாங்க நான் பண்ணவே இல்லை, கிருஷ்ணன் தான் திருடினான், கிருஷ்ணன் எங்கடி திருடினான், இப்பதான் வழியில பார்த்து பாட்டி சௌக்கியமான என்ன கேட்டுட்டு போறது அந்த குழந்தை, அதை போய் எப்படியும் சொல்றதுக்கு உனக்கு மனசு வந்தது அப்படின்னு அவ விஷாலாம். இவா இந்த மாமியார்காரி விஷான்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் மேல புகார் சொல்றதுக்காக அந்த கோபி வந்திருக்கா. ஒவ்வொரு கோபியா ஒவ்வொரு கோபியா ஒவ்வொரு கோபியா யசோத கிட்ட கார்த்தாலேந்து சாஞ்சாலம் வரைக்கும் என்னென்ன கம்ப்ளைண்ட் சொன்னாலோ அதைத்தான் சுதாச்சாரியால் இங்க சொல்லியிருக்கார். இப்படி பல லீலைகளை பகவான் பண்ணிட்டு இருக்கான். ஒரு கோபி அந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கா, கிருஷ்ணனை பத்தி தெரியாது, சுத்த பாவம் உள்ளவர், கொஞ்சம் வெகுளி எல்லாரிடத்திலையும் பழகிடுவர். ஈஷா வந்து அவள் சாமான்லாம் இறக்கும் பொழுதே பார்த்துட்டான், ஐயா பட்சணங்கள்லாம் நிறையா வச்சிருக்கா. மாமி எந்த ஊரு? பக்கத்து ஊர் தான். என்ன இங்கே வந்திருக்க? எங்க மாமாவுக்கு எங்காத்து மாமாவுக்கு இந்த ஊருக்கு மாத்தல எடுத்து இந்த அகரகாலத்துல குடி வந்துருப்போம், இங்காத்துதான் இருக்க போறேன்னா இதோ இந்த போர்ஷன் தான் நம்பா, நான் உனக்கு பாத்திரம்லாம் எடுத்து வைக்கிறேன் மாமி. ரொம்ப நல்ல பையனா இருக்கேடா நீ. ஆமா மாமி உனக்கு தெரியறது நான் நல்ல பையன்னு, இந்த ஊர்ல இருக்கிறவாள்லாம் என்ன ஒண்ணும் ஒத்துக்க மாட்டேங்கிறா. அவன் கிடக்கடா இவ்வளவு சமத்து யாருக்கடா வரும் மாமி? இதுல எல்லாம் என்ன மாமி? வா இதுல ரவாலாடு இருக்கு, இதுல குஞ்சாலாடு இருக்கு,
இதுல பூந்தி இருக்கு, இதுல தேங்கோடல் இருக்கு, இதுல தட்டை இருக்கு, இதுல வந்து இன்னும் என்னென்ன உனக்கு முறுக்கு வேணுமோ எல்லாம் எல்லாம் வச்சிருக்கியா? இத்தனையும் என்ன மாமி பண்ணுவ? ஆனா எனக்கு பொழுது போலன்னா சாப்பிட வேண்டா இத்தனையுமா? ஆமா, எங்க மாமா வெளியில போயிடுவார், எனக்கு பொழுது போகாது, எனக்கு பட்சணம் சாப்பிடுறதுனா பிடிக்கும், அதனால நான் தியானம் நான் சாப்பிடுவேன். தீந்து படுத்தினா என்ன மாமி பண்ணுவ? தீந்து படுத்தினா மறுபடியும் பண்ணிப்பேன், இது என்னடா கேள்வி அப்படின்னா, ஓஹோ அப்படியா, இன்னைக்கு நீ எப்படி பட்சணம் சாப்பிடுறேன் பாக்குற அப்படின்னு மனசுல நினைச்சிருந்தா கிருஷ்ணம் உடனே அந்த டப்பாவெல்லாம் உள்ள எடுத்துன்னு வந்து வச்சான், சாமான் எல்லாம் இறக்கி கொடுத்தான், உள்ள வந்தனா கொஞ்சம் தீர்த்தம் கூட மாமி அப்படின்னா, தீர்த்தம் கொடுத்தோம்னா அவருக்கு வந்து ஊஞ்சல்ல உட்கார்ந்துட்டா இந்த ஆத்துல. உடனே கிருஷ்ணா அவளுக்கு எழுத்தாப்புல ஒரு ஜதி போட்டு ஒரு டான்ஸ் ஆடி, பரபிரம்மமான அந்த வஸ்து அந்த கோபியினுடைய ஒரு ஹிருதயத்துக்காக ஒரு டான்ஸ், அவளிடத்துல இருந்து ஒரு பட்சணம் வேணும்னு ஆடுறது. உடனே இந்த கோபி இப்படி பார்த்தா, கிருஷ்ணா ரொம்ப ரொம்ப ஆடுறேடா, நீ ஆடும் பொழுது என்னுடைய மனசு சேர்ந்து ஆடுறதுடா அப்படியே மாமே அப்படின்னு ஒண்ணு. கிருஷ்ணா என்ன பண்ணா, இன்னும் கொஞ்ச நேரம் வேற டான்ஸ் எல்லாம் ஆடிட்டான், அழியன் மேலேயே ஆடுறோம், சாதாரண தரையில ஆட தெரியாத அவனுக்கு, அதனால இப்படி ஆடி அப்படி ஆடி அப்படி குலுக்கி இப்படி குலுக்கி அப்படி ஒரு ஜில்லுன்னு ஒரு குதி குதிச்சான், இப்படி பண்ணினா அப்படி பண்ணினா பார்த்துட்டே இருக்கா. என்னமோ இதுக்கு பேரு வந்து குச்சிக்குடின்னு பேரு, இதுக்கு பேரு கதகளின்னு பேரு, இதுக்கு பேரு மோகினி ஆட்டம்னு பேரு, இதுக்கு பேரு பரதநாட்டியம், என்னென்னமோ சொல்றா இல்லையா, இதுக்கு பேரு டிஸ்கோன்னு பேரு, என்னமோ சொல்றாளே, பிரேக் டான்ஸ் அப்படிங்கிறா, விஷக்கடி இந்த விஷக்கடிக்கு மந்திரிக்கிற மாதிரி ஆடுறா சில பேர், பாம்பு கடிச்சு விட்டுனா சில பேர் ஊம்பான அந்த மாதிரி எல்லாம் டான்ஸ் எல்லாம் இருக்கு, இப்போ பாம்பு டான்ஸே இருக்கு, பல டான்ஸ் இன்னைக்கு வெரைட்டி இருக்குமா, எல்லாம் யாரு பேர் எல்லாம் நம்மளுதான் குரு, கிலகலாதி குரோகோ நனர்த்தேங்கிறார் சுகர், எல்லா டான்ஸும் கிருஷ்ணன் இருக்கு. கிருஷ்ணன் ஒரு ஆட்டம் ஆட, கிருஷ்ணனுடைய ஆட்டத்தை பார்த்து அவன் அதே மயங்கரா. கிருஷ்ணன் என்ன பண்ணினான்னா, கிருஷ்ணா அவள் கண்ணுக்கு தெரியற கிருஷ்ணன் மட்டும் ஆடிட்டு இருக்கான், நிஜமான கிருஷ்ணன் என்ன பண்ணா, இன்னொரு ரூபம் எடுத்துட்டான், அந்த சட்டியெல்லாம் எடுத்தான், இருந்ததெல்லாம் லட்டு ரிட்டு குஞ்சாலாடு குலோப் ஜாமுன் என்னென்ன வச்சிருந்தாலும் எல்லாத்தையும் ஃபுல்லா வேப்பம் விட்டான், வெறும் சட்டியை கவுத்து வச்சான், ஆள் ஓடி போட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவளுக்கு பிரமை நீங்கிட்டு எழுத்தாப்புல பார்த்தா கிருஷ்ணனை காணும், எழுந்து உள்ள போய் பார்த்தா மத்தியானம் அவளுக்கு தான் போர் அடிச்சா பட்சணம் சாப்பிடுவாளே, பார்த்தா ஒரு பட்சணத்தையும் ஓன்னு அழுதுண்டு, இந்த வந்தானே அந்த பை தானா, இன்னைக்கு தானடி நீ இந்த வீட்டுக்கு குடி வந்த, அதுக்குள்ளே உன்னை ஏமாத்திட்டானா அப்படின்னு மற்ற கோபிகைகள்லாம் சொல்லி அவளை கைய பிடிச்சிட்டு கிருஷ்ணனால பாதிக்கப்பட்ட ஒரு சங்கம் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு எல்லாம் வந்து நம்ம யசோதா கிட்ட வந்து கம்ப்ளைண்ட், யசோதா இல்ல அப்படி அப்படியே பொங்காத்துக்கு வந்துதா, நீ பண்ணின குஞ்சாலாடல் சாப்பிட்டா, என்னடி பண்றது இங்க பாரு, நான் 50 டப்பா குஞ்சாலாடல் வச்சிருக்கேன், இங்க ஒரு குஞ்சாலாடு சாப்பிடல, உங்காத்துல வந்து சாப்பிட்டாடி குஞ்சாலாடு, என் புள்ள குஞ்சாலாடு உங்காத்துல திருடி சாப்பிடணும்னு தலையில எழுத்தாடி என் பிள்ளைக்கு அப்படின்னு யசோதா ஒத்துக்கவே இல்லை. எல்லாரும் உங்காத்துல வந்து அவையே வெண்ணெயை திருடுறான், அவனுக்கு என்ன இல்லையா வெண்ணெய் இல்லையா, 500,000 பசு வச்சிருக்காரு எங்க ஆத்து மாமா நந்தகோபர், அவரிடத்துல இல்லாததா, எங்காத்துல இல்லாத பால் தயிர் வெண்ணையாவும் உங்காத்துல வந்து அவர் திருடுறதுக்கு அப்படின்னு பகவானுடைய எல்லா விதமான விளையாட்டுகளையும் யசோதா ரசிச்சாள் அப்படின்னு இங்க சொல்ற. அதே இவ்வளவு நேரம் நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் ஏதோ ஒரு குழந்தையோட விளையாட்டுன்னு நினைக்க கூடாது, பரபிரம்மே குழந்தையா வந்து லீலைகள் பண்ணிட்டு அப்படிங்கும் பொழுது அந்த மகத்துவம், அந்த லீலையினுடைய மகத்துவம், அதனால இப்படி சகராமோ பிரஜஸ்ரீநாம் சிக்ரீடே ஜனயன்முதம் அப்படின்னு ஒரு வார்த்தை இல்லையா, அந்த பிரஜத்துல இருக்கக்கூடிய ஸ்திரீகளுக்கு ஆனந்தத்தை கொடுத்தான் பகவான் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதுதான் இவ்வளவு கதை சொல்ற. வத்சான் முஞ்சன்னே வஜித்து அசமயே குரோச சஞ்சாத ஹாசகா, 3 மணிக்கெல்லாம் அப்படின்னு கத்துறான், உடனே கண்ணுக்குட்டிலாம் எழுந்து பே பே பேன்னு கத்துறது, என்னடா இது அப்படின்னா கிருஷ்ணன் வந்து எல்லாத்தையும் எல்லாம் கண்ணுக்குட்டிலாம் அவுத்துட்டு அவுத்துட்டு சொல்லி அவுத்து விட்டுடுறான், தூங்கிட்டு இருந்தவாள்லாம் எழுந்து வரத்துக்குள்ள எல்லா கண்ணுக்குட்டியும் பாலை குடிச்சு விடுறது, இவாள்லாம் கறக்கிறதுக்கு வந்து பார்த்தா ஒண்ணுதான் சொல்றார். வத்சான் முஞ்சன்னே கொஜிது அசமயே குரோச சஞ்சாத காசகா, இவாள ஏதாவது அதட்டினா கோபம் வந்து விடுறது கிருஷ்ணனுக்கு.
தின்பண்டங்கள் பட்சணங்கள் வெண்ணெய் எல்லாம் எங்க வச்சிருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்தேய யோகை. கீதையிலே மனம் கர்ம யோகம் சொன்னா, பக்தி யோகம் சொன்னா, ஞான யோகம் சொன்னா, குரு பக்தி யோகம் சொன்னா, இங்க ஒரு புது யோகம் கண்டுபிடிச்சிருக்கான் ஸ்தேய யோகை. தன்னுடைய உண்மையான பக்தர்களுடைய ஹிருதயத்தை எப்படி திருடுறதுங்கிற யோகத்தை கண்டுபிடிச்சானா ஸ்தேய யோகை. மர்க்கான் போக்ஷண்ணே, வெண்ணெயை திருடிட்டு வந்தா தான் மட்டும் சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்னு விசில் அடிக்கிறான். குரங்கு வருது, விசில் அடிக்கிற அழகு, விசில் அடிக்கிற அந்த மீன்காரத்திலே குரங்கு, ஒவ்வொரு குரங்கா குட்டி குரங்குலேருந்து மந்தி குரங்குலேருந்து ஆண் குரங்குலேருந்து ஒவ்வொரு குரங்கு வந்து குரங்குறது, அப்படி தூக்கி போட்டா கேட்ச் பிடிக்கிறது. மர்க்கான் சச்சேநாத்தி பாண்டம் பினத்தி, பாத்திரங்கள் எல்லாம் பானையை உடைச்சான்னு சொன்னேனே அது போல இந்த பானை எல்லாம் உடைக்கிறான், வெண்ணெயை சாப்பிட்டு பானையை உடைக்கிறான். யாராவது போய் வெண்ணெய் கிடைக்கலன்னா குழந்தைகளை நன்னா சவுக்க கிள்ளி விட்டுறான். அஸ்தா அக்ராஜே ரஜயதி விதிம் பீட்ட கோலூக்கலாத்தியி, உயரம் பத்தலைன்னா பீட்டங்கள் எல்லாம் போட்டுட்டு உரல் எல்லாம் போட்டுட்டு அது மேல ஏறான். சித்திரம் பானைய கையில இருக்கிற கோல்னால அதை அடிச்சு உரியடி அடிச்சு அதை ஓட்ட போட்டு அதுல இருந்து தயிர் பால் போட்டு அதை கீழே பிடிக்கிறான். இருட்டுல வந்து தான் மேல போட்டு இருக்கிற ஆபரணங்களுடைய பிரகாசத்தினாலையும் தானே நீலமேக சாமலா இருக்கிறதுனாலையும் நீலமணி வண்ணனாக இருக்கிறதுனாலையும் நீல ஜோதிய வச்சுன்னு இருட்ட போக்கி விடுறான். நல்ல கோபிகைகள்லாம் நல்ல கார்த்தால வேலையில பரபரப்பா வேலை செய்யும் பொழுது வீட்டுக்குள்ள புகுந்து திருடுறான். அவர்களுக்கு இவனை கண்டுபிடிக்க முடியல. அப்பளமோ கருடமோ கருடாமோ இட்டு வச்சுட்டு இருந்தா அதுல போற போக்குல அதுல மூத்திரம் போயிட்டு போயிடுறான், குழந்தைகளை கிள்றான். இது போல இவன் பண்ணக்கூடிய லூட்டி சேட்டை தாங்க முடியல அப்படின்னு எல்லா கோபிகைகளும் வந்து யசோதேட்ட சொன்னார்கள் அப்படின்னு ஒரு அத்தியாயம், ஒரு அத்தியாயம் பூரா இதை சொல்றான். யாரு? பரமஹம்சரான மகா யோகீஸ்வரரான எப்பொழுதும் சமாதி ஸ்தித்தியிலேருந்து கதை சொல்லக்கூடியவரான நம்மளுடைய சுகாச்சாரியால் கிருஷ்ணனுடைய லீலைகளை சொல்றார். கிருஷ்ணனுடைய லீலைகளை கேட்டா கேட்பார்கள் கேசவன் கீர்த்தி எல்லால் மற்றும் கேட்பாரோ அப்படின்னா, இப்படி ஒவ்வொரு கோபி ஒவ்வொரு கதை வச்சிருக்கா. எல்லா கோபியும் அவரவர்கள் அவரவர்களுடைய வீட்டுல கிருஷ்ணனை புடிச்சுட்டேன் அப்படின்னு அவரவர்களுடைய ஹிருதயத்துல அபாவாளுக்கு ஒரு கோபி. பரநூர்ல பாக்கலாம், அபாவா அபாவா ஒரு கிருஷ்ணன் அழைச்சுன்னு வருவான், ஒவ்வொரு கோபியும் ஒவ்வொரு கிருஷ்ணன் அழைச்சுன்னு வருவான். எல்லாரும் கிட்டா நான் முன்னாடி வந்து வச்சிருவான். குருநாதாளுக்கு முன்னாடி பார்த்தா அந்த கோபி அந்த கிருஷ்ணன், அந்த கோபி அந்த கிருஷ்ணன், அந்த கோபி அந்த கிருஷ்ணன். அங்கண்ணா அங்கண்ணா அந்தரே மாதவகா மாதவம் மாதவம் சந்தரேண அங்கண்ணா, ஒரு கோபி ஒரு கிருஷ்ணன், ஒரு கோபி ஒரு கிருஷ்ணன் இல்லையா? அது போல அவரவர்களுடைய ஹிருதயத்துல அவாவாளுக்கு கிருஷ்ணா இருக்கா இல்லையா? ஒரே கிருஷ்ணன் தான், ஆனா ஒவ்வொரு கோபிக்கும் தனித்தனியா ஆனந்தத்தை கொடுக்கறான். எல்லா கோபியும் தன்னுடைய கிருஷ்ணன் கையில பிடிச்சிட்டு வரான். யசோத யசோத அப்படின்னு யசோத வெளியில வர, எப்படி 20 பேர் வந்திருக்கள், 20 பேர் கையை இப்படி வச்சிருக்கள். யசோத கொஞ்சம் சுளுக்கு வழிப்பலாம், அவளுக்கு இந்த சுளுக்கு வழிக்கிறது தெரியும். இன்னைக்கு என்னடி இது, இது ஏதோ இந்த பூணல் போட்டுக்கிற அன்னைக்கு 40-50 பிராமணா ஒன்னா சேர்ந்து வருவாளே கோஷ்டி உபநயனம் மாதிரி, நீங்க ஏதாவது கோஷ்டி சுருக்கு வழிக்கிறதா? எல்லாருமே கைய நாங்க எங்கடி பிடிச்சிருக்கோம், என் கையில உன் புள்ள இருக்கான் பார் அப்படிங்கிறா எல்லா கோபி. என் புள்ளையா உங்க இல்லையா? ஆமா என் கையில் தோற்கானே தோற்கானே. அந்தந்த கோபிக்கு தன் கையில இருக்க கிருஷ்ணன் தெரியறது, பக்கத்துல இருக்கிற கோபியினுடைய கையில இருக்க கிருஷ்ணன் தெரிய மாட்டேங்க. அப்படின்னா என்னன்னா அவாளுக்கு அந்த கோபி அந்த கிருஷ்ணன், யசோத திருப்பி பார்த்தா யசோதைக்கு பின்னாடி ஒரு கிருஷ்ணன் புடவையை பிடிச்சிருந்தே அது யசோதா கிருஷ்ணன், இவன் கோபிகா கிருஷ்ணன். இப்படி அவாவா அவாவாளுடைய கிருஷ்ணனோட இருக்கார்கள் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமா, என்ன பண்ணினாலும் கிருஷ்ணனோடையே தன்னுடைய நேரத்தை செலவிட்டார்கள் அப்படின்னு ஸ்ரீ சுக்காச்சாரியால் இந்த கதையை சொல்லிட்டு இருக்காரு. உட்கார்ந்த இவ்வளவு நாள் பாகவதம் கேட்டதனுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னார், கிருஷ்ணலீலைகளை கேட்கறது தான் அப்படிங்கிறது தான் இதுல உள்ள
தாத்பரியமான விஷயம் லீலைகளை சொன்னார். இருக்கும் பொழுது ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா, இப்படி பகவான் பல லீலைகளை பண்ணிட்டு இருக்கான். இது போல பல லீலைகளை பல மகான்கள் இந்த பாகவதத்துல உள்ள விஷயத்திலேருந்து தான் எழுதியிருக்கான். அடியம் படித்த ஸ்லோகங்களுடைய அடிப்படையில தான் எல்லா லீலைகளுமே செய்யப்பட்டது. எல்லா லீலைகளுமே எல்லா பிரிவாளுமே உலகத்திற்குரிய எல்லா பிரிவாளும் கிருஷ்ண லீலை இந்த அடிப்படையில தான் எழுதியிருக்கான். பல்ராமன் வந்து சொன்னான், கிருஷ்ணன் மண்ணு தின்னுட்டான் அப்படின்னு சொன்னான். கிருஷ்ணன் மண்ணு தின்னுட்டான் அப்படின்னு ஒண்ணு, உடனே அவனை யசோத பிடிச்சு மிரட்டினான், மண்ணு தின்க கூடாதே வயிறு கெட்டு போயிடுமே அப்படின்னு ஒண்ணு அவன் சொன்னான். கிருஷ்ணன் சொன்னான், அம்மா நான் மண்ணு திங்கல, வேணா நீ வாயப்பாரு, உடனே வாயத்துற, என் கையில கோலை வச்சுன்னு ஒரு அதட்டு அதட்டினோட கிருஷ்ணன் ஆ அப்படின்னு வாய திறந்தா உள்ள பாக்குறான். உள்ள சூரிய மண்டலம் தெரியறது, சந்திர மண்டலம் தெரியறது, ஆகாசம் தெரியுது, சப்தரிஷி மண்டலங்கள் எல்லாம் தெரியுது, துருவ நட்சத்திரம் தெரியறது, அதுல பூமி தெரியறது, பூமியில ஏழு தீவுகள் தெரியறது, சப்த சாகரங்கள் தெரியறது, அதுல பாரத நம்மளுடைய பாரத வருஷம் தெரியறது, அதுல உத்தரப்பிரதேசம், அதுல ஹரியானா, அதுல மதுரா, அதுல கோகுலம், அதுல ஒரு நந்தகோபனுடைய கிரகம், அங்க ஒரு குட்டி கிருஷ்ணன், அந்த குட்டி கிருஷ்ணன் பக்கத்துல ஒரு யசோதா, அந்த குட்டி கிருஷ்ணனுடைய வாயில எல்லாம் தெரியும். சர்வம் கிருஷ்ணமயம் ஜகத்து, கிருஷ்ணனே கிருஷ்ணனுக்குள்ள கிருஷ்ணனே இந்த ஜகத்துக்கு ஆதாரம் அப்படிங்கிறத அம்மாவுக்கு காட்டினான். பகவானே பிரார்த்தனை பண்ணிண்டா, எனக்கு என்னவோ காட்சிகள்லாம் தெரியறதே அப்படின்னு ஒண்ணு எடுத்து மடியில வச்சுட்டு கிருஷ்ணனுக்கு ஸ்தன்யபானம் பண்ணி வச்சா, ஆலிங்கனம் பண்ணி கொஞ்சினா, உபனிஷத்தினுடைய உச்சியில் இருக்கக்கூடியதான அந்த பரபிரம்ம சுரூபம் இவளுக்கு குழந்தையா கிடைச்சிருக்குன்றார் சுதாச்சாரியால், சுலபமா அடைஞ்சு விட்டாள் அப்படின்னார். இப்படி கிருஷ்ணன் இவாள் இடத்துல இவ்வளவு லீலைகள் யசோதா நந்தகோபுர இடத்துல பண்றாள், இவர்கள் என்னதான் பாக்கி பண்ணினார்கள் அப்படின்னு ஒன்னு, துரோணோ வசூனாம் பிரவரோ தரையா சகபார்மியா கரிஷ்யமான ஆதேசானி பிரம்மணஸ்தம் உவாச்சகன். துரோணர் என்கின்ற ஒரு வசு, தரையா தரா என்கின்ற அவருடைய பத்னி, ரெண்டு பேரும் கடுமையான தபசு பண்ணினார்கள். பிரம்மா சொன்னார், இந்த ஜென்மால நீங்கள் தேவகி வசுதேவராக நீங்கள் நந்தகோபராகவும் யசோதையாகவும் பிறப்பீர்கள். தேவகி வசுதேவாளுக்கு பகவான் பிறந்து உங்களிடத்துல வந்து பகவான் 11 வயசு வரைக்கும் வளருவான். சர்வலீலைகளும் உங்களிடத்துல பண்ணுவான். உங்களுக்கு அழியாத புகழ பகவான் தருவான். யசோதா நந்தனாக இருப்பான், நந்தகோபன் குமரனாக பகவான் இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால அவளுக்கு அந்த ஆனந்தத்தை கொடுக்கறதுக்காக பகவான் வந்திருக்கான் அப்படின்னு ஸ்ரீ சுக்காச்சாரியால் இந்த ரகசியத்தை சொன்னார். மேற்கொண்டு தாமோதர லீலை என்கின்ற பரம பவித்திரமான லீலை சொல்றார். பகவான் ரெண்டு மருத மரங்களுக்கு நடுவுல போய் பகவான யசோதா கட்டி போடணும் அப்படின்னு நினைச்சு ஒரு உரல்ல கட்டுறார். உரல்ல பகவான் தானே கட்டிக்கிறான், தன்னுடைய ஒரு பிரியத்தினால, அம்மா மேல உள்ள பிரியத்தினால கட்டிக்கிறான். அவனை கட்ட முடியாது, அவனை கட்ட முடியாது. ஏன்னா உள்ளும் புறமும் அற்றதான ஒரு வஸ்துவை, எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய பொருளை எப்படி கட்ட முடியும்? எப்படி கட்டினா அப்படின்னார், தம் வத்வா ஆத்மஜம் அவ்யக்தம் மர்த்தியலிங்கம் அதோக்ஷஜம் கோபி கோலு கலே தாமுனா பவந்த பிராகிருதம் யதா. சாதாரண குழந்தை நினைச்சா பத்துடைய அடியவர் எளியவர், கிருஷ்ண இடத்துல பிரியம் இருந்தா சுலபமா வந்துருவான். வேற எதனாலும் பிறர்களுக்கு அறிய வித்தகன் அப்படின்னார். பிறர்கள்லாம் யாரு அப்படின்னார், பிறர்கள்லாம் யாரு, யோகத்தை நம்புறேன், யாகத்தை நம்புறேன், தானத்தை நம்புறேன், தர்மத்தை நம்புறேங்கிறாளோ அவா பண்ணிட்டே இருக்க. அநேக ஜென்ம சம்சித்தா, நீ பக்தி பிரேம பிரேம பக்தி பண்ணி பகவான கொஞ்சினே அப்படின்னா அச்சிராத் இந்த ஜென்மாலேயே தேஷாம் அகம் சமுத்தர்த்தா அப்படின்னு பகவான் சொல்றான். அதனால பகவான் கட்டின்றான். இந்த இடத்துல ஆச்சரியப்படுறார், பகவான் பக்தி உள்ளவாளுக்கு, பிரியம் உள்ளவாளுக்கு பகவான் சுலபமா கிடைக்கிற மாதிரி, பக்தி பிரியோ மாதவகான் அச்சகுணைகி
பக்தியா துஷ்யதி கேவலம் பகவான் பக்தியினால்தான் சந்தோஷப்படுறான், மற்ற எந்த விதமான கடினமான கிரியைகளுக்கும் பகவான் வசப்படுவது இல்லை சொன்னார். இந்த கோபிகைக்கு பகவான் சுலபமா கிடைச்சா மாதிரி இவ்வளவு சுலபமா சிவனுக்கு கூட கிடைக்கல, பிரம்மாவுக்கு கூட கிடைக்கல, மகாலட்சுமி கூட கிடைக்கல, பெரிய ஞானிகளுக்கு கூட கிடைக்கல. ஏன் அப்படின்னா அவர்களுக்கு இந்த அளவு பக்தி, இவ்வளவு வெள்ளந்தியான பக்தி, இவ்வளவு இவ்வளவு சுலபமான வெகுளியான பக்தி. அந்த பக்திக்கு கிருஷ்ணன் கட்டுப்பட்டு இருக்கான். கிருஷ்ணன் உரலை இழுத்துன்னு போறான். மணிகிரீவன் நலகூமரன் என்கின்ற ரெண்டு குபேரனுடைய புத்திரர்களுக்கு நாரதருடைய சாபம், மதுபான மத்தகர்களாக நாரதர் மேல விழுந்தார்கள். அதனால அவர்களுக்கு நல்லது செய்யணும் நினைத்து அவர்களை மரமாப்பூன்னு சபிச்சார். நந்தகோமனுடைய வீட்டுல மரமாப்போ அப்படின்னு சபிச்சார். அவர் ரெண்டு பேரும் மருத மரமா இருக்கார்கள். பகவான் அவளுக்கு நடுவுல உரலை உருட்டின்னு நாரதர் மேல எனக்கு எவ்வளவு பிரியம் உண்டோ அவ்வளவு பிரியம் நலகூபரன் மணிகிரீவன் மேல உண்டுங்கிறான் பகவான். நாரதருடைய வாக்க மெய்ப்பிக்கிறதுக்காக பகவான் போறான் அவளுக்கு அனுகிரகம் பண்றதுக்கு. இந்த மரத்துக்கு நடுவுல போய் மரம் முறிஞ்சி விழருது. அதுக்குள்ளேந்து ரெண்டு தேவர்கள் வெளியில வந்து பகவான் ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். நமஸ்பரம கல்யாணா நம பரம மங்களா வாசுதேவாய் சாந்தாய இனுநாம் பதயே நமகா வாணி குணானுகதனே ஸ்ரவணௌ கதாயாம் ஹஸ்தௌ ச கர்மசு மனஸ்தவ பாதயோர்னஹ ஸ்மிருத்யாம் சிரஸ்தவ நிவாஸ ஜகத் பிரணாமே திருஷ்டி சதாம் தரிசனேத்து பவத்தனூனாம். பகவான் பகவானிடத்துல அவர்களுடைய பிரார்த்தனை ரொம்ப அழகான பிரார்த்தனை. வாணி குணானுகதனே, என்னுடைய வாக்கு எப்பொழுதும் உன்னுடைய குணங்களையே சொல்லட்டும். ஸ்ரவணௌ கதாயாம், என்னுடைய காது உன்னுடைய கதைகளையே கேட்கட்டும். ஸ்தௌ ச கர்மசு மனஸ்தவ பாதயோர்னஹா, என்னுடைய கைகள் உனக்கே கைங்கரியம் பண்ணட்டும். என்னுடைய மனசுல உன்னுடைய திருவடியே நினைந்திருக்கு நிறைத்திருக்கட்டும். என்னுடைய எண்ணம் எப்பொழுதும் உன்னிடத்திலே இருக்கட்டும். சிரஸ்தவ நிவாச ஜெகத் பிரணாமே, என்னுடைய சிரசானது உன்னுடைய திருவடிகள் எப்பொழுதும் இருக்கட்டும். திருஷ்டி சதாம் தரிசனேஸ்து பவத்தனூனாம், என்னுடைய கண்கள் எப்பொழுதும் கிருஷ்ணா உன்னையே பார்க்கணும் அப்படின்னு சொல்றது போல பவத்தனூனாம் திருஷ்டி சதாம் உன்னுடைய சுரூபமா நடமாடக்கூடியவர்களான சாதுக்களை நாரதர் போன்ற மகான்களை பரம பாகவதர்களை ஸ்ரீ அண்ணாத ஸ்ரீ குருஜி போன்ற மகான்களை தரிசனம் பண்ணணும், பரம பாகவதர்களை தரிசனம் பண்ணணும் பிரார்த்தனை. தரிசனாதேவ சாதவஹா என்கின்றதுனால பகவான் அனுகிரகம் பண்ணினான். நீங்கள் குபேர லோகத்துக்கு போங்கள், இனிமே பழைய வாசனைகள்லாம் உங்களுக்கு நீங்கி போச்சு என்னுடைய தரிசனத்தினாலே, நாரதருடைய ஒரு அனுகிரகம், அதனாலே நான் வந்தேன் என்று சொன்னார். அவர்கள் பகவான பிரதட்சிணம் பண்ணி விடை பெற்றுக் கொண்டு கிளம்பினார்கள் என்கின்ற இந்த தாமோதர லீலை. தாமம்னா கயிறு, உதரம்னா வயிறு. பகவான் கட்டின்தான் பகவானுக்கு தொப்புள் கீழே ரெண்டு கோடு உழுந்து இந்த கயிறு கட்டினதுனால, யசோதை கட்டினதுனால். கட்டுண்ட பண்ணிய பெருமாயன் என்று ஆழ்வார் இந்த கிருஷ்ணனை சொல்றார். தாமோதரான்னு யார் சொல்றாளோ சம்சாரத்திலேருந்து அவளை பகவான் விடுவிக்கிறான். தான் கட்டின்தான் சுவாமிஜி நம்மாழ்வார சமாதியில கட்டினான், நம்மள சம்சாரத்திலேருந்து விடுவிக்கிறான் அப்படிங்கிறது தாமோதர நாமத்தினுடைய பெருமை. தாமோதரா அப்படின்னு சொன்னாலே அதுக்கு அவ்வளவு மதிப்பு. இப்படி இந்த மரங்கள்லாம் விழுந்தோடனே நந்தகோபருக்கு ஒரே கவலையா போச்சு. என்னடா இது, ஆபத்து மேல ஆபத்தா வரதே, நம்ம இங்க இருக்கலாமா, வேற இடத்துக்கு போயிடலாமா அப்படின்னு ஆலோசனை பண்ணிட்டு இருக்கார். கிருஷ்ணன் பல விதத்திலையும் தன்னுடைய அப்பாவை சந்தோஷப்படுத்துறார். அப்பாவுக்கு கைகாலெல்லாம் பிடிச்சு விடுறார். அப்பா தீர்த்தமாடறா தீர்த்தம் எடுத்து வைக்கிறார். வஸ்திரங்கள்லாம் கையில எடுத்து வச்சு நின்றுட்டு இருக்கான் குழந்தை. அப்பா வெளியில போகும்பொழுது ஆசையா வந்து ஸ்ரீ பாதுகைகளை எடுத்து வெளியில போடுறார். அப்பா போயிட்டு வரும் பொழுது அப்பாவுக்கு தீர்த்தம் கொண்டு வந்து கொடுத்து பாதுகைகள் எடுத்து உள்ள வைக்கிறார். அம்மாவுக்கு கைங்கரியங்கள்லாம் பண்றார். மற்ற கோபிகைகள்லாம் உனக்கு நான் வெண்ண தரேன், நீ யானை மாதிரி டான்ஸ் ஆடு அப்படின்னு உடனே ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா நாராயண தீர்த்தர் இதை சொல்றார். கலபகதியில யானை மாதிரி வா, தவ கர்ணம் சலய ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா, உன்னுடைய காத ஆட்டு அப்படிங்கிற ஒரு கோபி வெள்ள தரையங்கிறார்.
உடனே கிருஷ்ணன் உலகத்தையே ஆற்ற பரம்பொருள் காதை ஆட்டி காட்டான். யானை மாதிரி நடந்து வரான். பழம் கொண்டு வர பாட்டி பழத்துக்கு கிருஷ்ணன் அவளுக்கு தானியம் கொடுக்கறான். கை வழியா கிருஷ்ணனுடைய தானியங்கள்லாம் கீழே விழருது. அவளுக்கு எவ்வளவு தானியம் கொடுத்ததோ எல்லாம் நவரத்னங்களாக அவளுக்கு பகவான் அவளுக்கு அனுகிரகம் பண்ணினார். அவளுடைய பிரேமையைத்தான் பார்த்தான் பகவான். பாவக்ராகி ஜனார்தனா, அந்த பாட்டி தன்னுடைய பழத்தை முதல்ல தான் கொடுக்கற விற்கிற பழத்தை கிருஷ்ணனுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு கிருஷ்ணனை பாக்குறதுக்காக வந்து நந்தாலயத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. பகவானுக்கு அந்த பாட்டியை ரொம்ப பிடிக்கும். பல விக்ரி பல பழம் விற்கக்கூடிய அந்த பாட்டியினுடைய பக்தியை பகவான் ஏத்துண்டான். அந்த ஓவர் எல்லாம் பெரியவாளோட முடிவு பண்ணி அந்த கோகுலத்திலேருந்து கிளம்பி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வனம் விருந்தாவனம் என்று பெயர். அந்த விருந்தாவனத்துக்கு வந்தார்கள். ராமனும் மாதவனும் ரொம்ப அதி பிரீத்தி அவர்களுக்கு ஏற்பட்டது. என்ன காரணம் அப்படின்னா, அங்க கோவர்த்தன மலை இருக்கு. விருந்தாவனம் கோவர்த்தனம் யமுனா புலினான்ச்சே, யமுனா புலினம் இருக்கு, யமுனுடைய யமுனை நதி, அதுல இருக்கக்கூடிய அந்த யமுனையினுடைய கரை, சில மணல் திட்டுகள், அங்க இருக்கக்கூடிய வனங்கள் உபவனங்கள், கோவர்த்தன மலை, பசுமாடெல்லாம் மேய்க்கிறதுக்கு நல்ல இடங்கள், புல்லு எல்லாம் உத்தமா பிரீத்தி ராமனுக்கும் கிருஷ்ணனுக்கும். விளையாடிட்டே இருக்கா. பகாசுரன் என்கின்ற ஒரு அசுரன் வரான். பொக்கு ரூபத்துல வரான். கிருஷ்ணன் அவனை வதம் பண்றான். அவனுடைய சகோதரன் அகாசுரன் என்கின்ற ஒரு அசுரன் வரான். இந்த அகாசுரனையும் அந்த அகாசுரன் மலப்பாம்பு மாதிரி படுத்துட்டான். குழந்தைகள்லாம் அது ஏதோ கிருத்ரிமமான ஒரு மலையினுடைய கொகை அப்படின்னு நினைச்சிட்டு போறான். மலையே பாம்பு ரூபத்துல இருக்கு அப்படிங்கிறான். இப்ப சொல்றான், பாம்புடா பாம்பு மலடா அப்படிங்கிறான். இல்லடா இது மலப்பாம்புடா அப்படிங்கிறான். உள்ளேந்து அவனுடைய உள்ளுக்குள்ள அவன் ஏதோ இறையெல்லாம் தின்னுருக்கான் இல்லையா, அதுல இருந்து அந்த விஷ அக்னி வெளியில வருது. குழந்தைகள்லாம் ஒத்தர ஒத்தர கையை பிடிச்சுட்டே உள்ள போயிடுறான். பகவான கிருஷ்ணா அப்படின்னு குரல் கொடுத்தோன்னு பகவானை கேட்டு ஓடி வர தன்னுடைய கையிலேருந்து நழுவிட்டார்கள் அப்படிங்கிறத பகவான் தெரிஞ்ச உடனே பகவானும் அந்த குகையில நுழைஞ்சு விடுறான். அவனுடைய வாயில பகவான் உள்ள வந்தோடனே அவன் வாயை மூடினான். பகவான் யோக பிரபாவத்தினால திரிவிக்ரம மூர்த்தியை போல வளர்ந்து அவனுக்கு மூச்சு முட்டி முழு பிதுங்கி கண் பா கண்ணு முடிகள்லாம் வெளியில வந்து உயிர் புரண்டு உயிரை விட்டான். அகாசுரன் அகாசுர வதமாச்சு. அகாசுரனுடைய சரீரம் அங்க பல வருஷம் காஞ்சிட்டு கிடக்கு. இந்த அகாசுர வதத்தை ஒரு வருஷம் கழிச்சுதான் வந்து குழந்தைகள் வீட்டுல சொன்னார்கள் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு கதை. இத சொன்னோடனே உடனே பரீட்சித்து கேக்குறார், ஏன் ஒரு வருஷம் கழிச்சு சொன்னார்கள் அப்படிங்கிறதுக்கு, இவர்கள் விளையாடிட்டு இருந்த பொழுது பிரம்மா கண்ணுக்குட்டிகள் எல்லாம் கொண்டு ஒழிச்சு வச்சுட்டார். கிருஷ்ணனுடைய நண்பர்கள் எல்லாம் கொண்டு போய் ஒழிச்சு வச்சுட்டார் பிரம்மரோகத்துல. பகவான் அவள் எல்லாம் தேடிண்டு கடைசியில பிரம்மாவுடைய வேலை தெரிஞ்சு போயிட்டார். இது பிரம்மாவுடைய வேலை அப்படின்னு தெரிஞ்சுண்டு சர்வம் விதிகிருத்தம் கிருஷ்ணகா, இது விதிகிருத்தம், இது வந்து பிரம்மா பண்ணின வேலைன்னு தெரிஞ்சுட்டு பகவானே எல்லா கோபால சிறுவர்களாகவும் ஆகி அந்த மாடு, வெள்ள மாடுன்னா வெள்ள மாடு, கருப்பு மாடுன்னா கருப்பு மாடு, சேப்பு மாடுன்னா சேப்பு மாடு, வால்ல சேப்பு புள்ளி இருக்குதுன்னா சேப்பு புள்ளி, ஒன்ற கண்ணு பையன், தல பெரிசான பையன், முத்து செப்பையான பையன், விந்தி விந்தி நடக்கிற பையன், திக்குவாய் பையன், போனவாய் பையன், டோரி கண்ணன்ல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு பையனுக்கு என்னென்ன விதமான லட்சணங்கள் உண்டோ வைச்சித்திரியங்கள் உண்டோ எல்லாம் கிருஷ்ணா ஒத்தனே ஆயிட்டான். கிருஷ்ணனே இருக்கான். போயிட்டு போயிட்டு நித்தியம் போயிட்டு நித்தியம் போயிட்டு இதெல்லாம் வருது. இந்த கண்ணுக்குட்டி எல்லாம் திரும்பி வரும்பொழுது இந்த பசுமாடுகள்லாம் அவ்வளவு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கறது. அந்த பசுக்கள்லாம் அடுத்தது ஈன்றுடுத்தோ இருந்தாலும் போன வருஷம் போட்ட கண்ணுகிட்டயே அது அதிக பிரியத்தை பாக்குறது. அது போல அங்க இருக்கக்கூடிய பொம்மநாட்டிகளுக்கு எல்லாம் புதுசா குழந்தை பிறந்திருக்கு. இருந்தாலும் மாடு மேய்க்க போயிட்டு வர குழந்தைகள் மேல அவர்களுக்கு உத்தமமான பிரீத்தி வளர்ந்துட்டே போறது ஆச்சரியமா இருக்கு. பல்ராமண்ணா இது பாக்குறார். இப்படி வந்து ஒரு நிசீமமான ஒரு எல்லை இல்லாத ஒரு பிரீத்தி வளர்றதுன்னா அது காரணம் கிருஷ்ணனுடைய லீலையா இருக்கணும் அப்படின்னு பார்த்த உடனே பகவான் காமிச்சு கொடுத்துடுறான். அங்க இருக்கக்கூடிய வஸ்து எல்லாம் கிருஷ்ணமயமா இருக்கிறத பல்ராமண்ணா தெரிஞ்சுட்டார். அதுக்குள்ள பிரம்மா ஒரு துட்டி ஒரு காலம் அப்படி போயிட்டு பிரம்மலோகத்துக்கு போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா இங்க அப்படியே ஒரு செட்டு. அவருக்கு என்ன குழம்பு போயிட்டார் அப்படின்னா, எது தான் சிருஷ்டி பண்ணினது எது ஒரிஜினல் தெரியல. அதனால
ஸ்வயைவ மாயையா ஜோபி ஸ்வயமேவ விமோகிதா. நானே ஒரு மாயாவியாக இருந்தும் கிருஷ்ண மாயினாலதான் பெருமா படைக்கிறார். ஆனால் அவருக்கே எது ஒரிஜினல் எது எது டூப்ளிகேட்னு தெரியல. கிருஷ்ண சரணாகதி பண்ணினார். அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் கிருஷ்ணா நீலமேக சாவலனாக சதுர்புஜ மூர்த்தியாக தரிசனம் கொடுத்தார்கள். அடுத்த நிமிஷம் அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் ஒவ்வொரு குழந்தைகளாக காட்சி கொடுத்தார்கள். பகவான் எல்லாம் பகவத் சுரூபமா இருக்கிறத பார்த்தார். பெருமா பகவான ஸ்தோத்திரம் பண்ணினார். பகவான ஸ்தோத்திரம் பண்ணி பகவானிடத்துல வந்து எனக்கு அடுத்த ஜென்மாவாவது உன்னுடைய கோஷ்டியில என்னை சேர்த்துக்கோ, நான் வந்து எனக்கு பிருந்தாவனத்துல ஒரு பிறவி புல்லாவாவது நான் பிருந்தாவனத்துல இருக்கேன். அகோ அதிதன்யா பிரஜகோ ரமண்யா பூத்வா நிஷேவே தவ பாத பல்லவம் ஏனாகமே கோபி பவஜ்ஜனானாம். உன்னுடைய பவஜ்ஜனானம் உன்னுடைய ஆட்கள்ல நானும் ஒத்தனா இருக்கேன் கண்ணா. உன்னுடைய பாத தூளி படலம் எனக்கு. அகோ பாக்கியம் அகோ பாக்கியம் அந்த கோப பிரஜோபசாம் என் மித்ரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்மம் சனாதனம். பகவான பார்த்து சொல்றார், இந்த கோப குட்டிகள்லாம் என்ன பாக்கியம் பண்ணிட்டு, கோப சிறுவர்கள்லாம் என்ன பாக்கியம் பண்ணினார்கள், இந்த பசுமாடுகள்லாம் என்ன பாக்கியம் பண்ணிட்டு, இந்த பசுமாட்டினிடத்துல நீ பால் குடிச்சு திருப்தி அறியப்பா, பெரிய யஜ்யத்துல கூட நீ குடித்து யஜ்ய புக்கா இருந்து திருப்தி ஆனது இல்லை, ஆனால் இந்த பசுமாட்டினுடைய பால்ல உனக்கு அக்ஷய திருப்தி ஏற்படுறதே. அதனால தத்பூரி பாக்யமிக ஜென்ம கிமப்பெட்டவ்யாம் கோகுலேபி கதமாங்கிரி ரஜோபிஷேகம். அதனால சொல்றாரு, இந்த கோகுலத்துல ஒரு புல்லா இருந்தேன்னா கூட உன்னுடைய திருவடி படுவேன், அப்போ உன் திருவடியில இருக்கக்கூடிய ரஜசிய மேல படுவேன் அப்படின்னு பகவானிடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு பெருமா விடை பெற்று கொண்டா. பிரம்மமோகனம் பகவான் பிரம்மாவே பகவானிடத்துல பக்தியதான் கேட்டு வாங்கிட்டார். இப்படி இருக்கும் பொழுது பகவான் ஒவ்வொரு நாள் நாலொரு மேனியும் கொடுக்கிற வண்ணமாக பகவானுடைய லீலைகள் வளர்ந்துட்டே போறது. பகவான் தேனுகன் என்கின்ற ஒரு அசுரனை வதம் பண்ணினார்கள். குழந்தை தன்னுடைய நண்பர்களுக்கு பழம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தாளவனம் என்கின்ற வனத்துல நீல அந்த தேனுகாசுரனை சுழட்டி அடிச்சு பிளாம்பழங்கள்லாம் சாப்பிட்டார்கள். பனமரங்கள்லாம் பொத்து 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 பொத்துன்னு விழுந்தது. அவனை வதம் பண்ணினார்கள். அடுத்தது காளிய நர்த்தனம் என்கின்றதான ஒரு உயர்ந்த புண்ணிய லீலையை பகவான் பண்ணினான். யமுனையினுடைய மடுவுல காளியன் என்கின்ற ஒரு பாம்பு வந்து விஷம் பண்ணினான். பகவான் அவனோட அவனுடைய தலையில நர்த்தனம் பண்ணி அவனை சிக்ஷை பண்ணி காளியன் பகவான சரணாகதி பண்ணினான். அகில கலாதி குரோஹோ நகர்த்த என்று பகவான் காளியனுடைய கொட்டத்தை அடக்கினான். காளியனை பகவான் என்னுடைய திருவடி உன் தலையில பட்டிருக்குப்பா, அதனால உனக்கு குறை எதுவும் கிடையாது என்று சொல்லி பகவான் அவனை திருப்பி ரமண தீபத்துக்கே போக சொன்னான். உனக்கு கருடனுடைய பயம் கிடையாது அப்படின்னு அவனுக்கு சொன்னான். இந்த காளியன் இந்த யமுன மடுவுக்கு வரத்துக்கு காரணம் சௌபரிங்கிற ஒரு ரிஷி. அவர் தண்ணிக்கு அடியில தபசு பண்ணினார். அவருக்கு மீன்கள்லாம் ரொம்ப சிநேகமா போயிட்டு மீன்கள்லாம் நிறைய கல்யாணம் பண்ணிட்டு நிறைய பேரம் பேத்திலாம் எடுத்து ஒரு மீன் தாத்தா மீன் தன்னுடைய புள்ள மீன் நாட்டுப்பொண்ணு மீன்களோட நிறைய புஞ்சு முடுவானுமா ஒரு பெரிய ஊர்வலம் ஒண்ணு நடத்தும் டெய்லி சாயங்காலம். அப்பதான் இவர் கொஞ்சம் தியானத்திலேருந்து கொஞ்சம் விராமம் அப்படி பார்ப்பார். ஒரு நாள் அந்த தாத்தா மீன் இந்த சௌகரிய பார்த்து விடுவார். ஒரு சிரிப்பு கேலியா ஒரு சிரிப்பு சிரிச்சு இப்படி வந்து ஒண்டி ஆளா உட்கார்ந்து தண்ணி கடியில தபசு பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு என்ன ஒரு இன்பம் இருக்கு, என்ன பாரு எவ்வளவு குடும்பத்தோட எவ்வளவு சௌக்கியமா இருக்கேன் அப்படின்னு உடனே இவருக்கு தோணித்து குடும்ப வாழ்க்கையில இருக்கணும்னு தோணி அந்த மீன்ல ஒரு மீனை கருடன் கொத்தினார்னு சௌகரிய சபிச்சுட்டார். இந்த மீன்கள்லாம் இங்க சௌக்கியமா இருக்கு, இதை வந்து நீ கெடுக்கிறியே, இனிமே நீங்க வந்தேன்னா மண்டை வெடிச்சு போயிடும்னார். காளியனுக்கும் கருடனுக்கும் சமாதானம் இருந்தது. கருடனுக்கு பலி கொடுக்கணும் அப்படின்னு திட்டம் இருந்தது. கருடனுக்கு வச்ச பலியும் இந்த காளியன் சாப்பிட்டான்.
அதனால கருடன் பிரஜண்ட வேகனாக வந்து இவனை அடிச்சார். இப்ப கருடன் நீங்க யமுன மடுவுக்கு வர முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே ரமண தீபத்திலேருந்து நைசா புட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு குழந்தை எல்லாம் அழிச்சுட்டு இந்த காளியன் மெதுவாய்க்கு சுத்தாயிட்டான். எப்ப வந்தான்னு தெரியாது, இந்த கதை எப்ப நடந்ததுன்னு தெரியாது, எந்த யுகம்னு தெரியாது. சௌகரி அவ்வளவு நாளா வசிச்சுட்டு இருக்கான், லட்சக்கணக்கான வருஷமா வசிச்சுட்டு இருக்கான். பகவான் அவனை போக சொல்லிட்டார். அந்த சௌபரி மாந்தாதாவனுடைய பெண்களை 50 பெண்களை கல்யாணம் பண்ணிட்டார். ஏற்பட்ட குடுத்தனம் நடத்தினார், பின்னாடி நிர்வேதம் அடைஞ்சி பகவானுடைய சரணத்தை அடைந்தார் அப்படின்னு நவமஸ்கந்தத்துல அவருடைய கதை வருது. அதனுடைய தொடர்ச்சி இங்க தசமஸ்கந்தத்திலயும் இருக்கு. பிரலம்பன் என்கின்ற ஒரு அசுரன் இருக்கான். அந்த பிரலம்பனோட பிரலம்பனை வதம் பண்ணினார்கள். அவன் விளையாட்டுல விளையாட்டு சிறுவர்கள் போல, கோபால சிறுவர்கள் போல விளையாடி ராமனையும் கிருஷ்ணனையும் வதம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தான். கடைசியில இவர்கள் அவனை வதம் பண்ணிட்டார்கள் அப்படிங்கிற இந்த வதம் பல லீலைகள் இப்படி சொல்லிட்டே வரார். காட்டுத்தீயில மாட்டிருந்தார்கள். காட்டுத்தீயில மாட்டின்றவர்களை பகவான் காட்டுத்தீலேருந்து மோச்சனம் பண்ணினான், காப்பாத்தினான். கண்ணை மூடிக்குங்கோ அப்படின்னு சொல்லி அவர்களை வெளியில கொண்டு வந்தான். பல லீலைகளை பகவான் செய்து பகவான் யஜ்ய குழந்தைகளை இந்த கோபி குட்டிகைகள்லாம் பகவான் போகணும் என்று பகவானையே கணவனா அடையணும் அப்படிங்கிற ஆசையோடு அவர்கள்லாம் விரதம் இருந்தார்கள். மார்கழி மாச விரதம் இருந்தார்கள் அப்படிங்கிற சரித்திரம். வஸ்திராபகரண லீலை என்கின்ற லீலை. இந்த விஷயங்களை மேற்கொண்டு நாளைக்கு ஸ்மரிச்சு, சுருக்கமா ஸ்மரிச்சு நாளைக்கு ருக்மணி கல்யாணம் ஸ்மரிச்சு நாளைக்கு பூர்த்தி பண்ணலாம். இன்னைக்கு கிருஷ்ணனுடைய லீலைகள் இன்னைக்கு இதுவரைக்கும் சொல்லக்கூடிய பாக்கியத்தை குருநாத்தால் நமக்கு கொடுத்தார். கோபிகா ஜீவனஸ்மரணம், கோவிந்தா கோவிந்தா, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே.